நேர்மையான பிணைத்திறன்மிக்க அரசியல் இளைஞர்களின் வருகையை ஆதரிப்போம். சட்டத்திறனி இளம் துளை முயற்சியாளர் ESP நாகரத்தினம் கமலரூபன் சிகிச்சை குழு இலக்கம் 2, ஊஞ்சல் சின்னம் இலக்கம் 4. சரியான நபர்களை இனங்கண்டு வாக்களிக்க வேண்டும் என்ற வாரான கருத்துக்கள் இருக்கின்றது. அவர்கள் குறைந்தபட்சம் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தை கூட உங்களால் ஒரு சமரச முயற்சியில் கொண்டு வர முடியவில்லை. மாணவர்களாக கூட, கடந்த கால மாணவர்களை கூட இருக்கின்றவர்களான் நீங்கள், தற்பொழுது இருக்கின்ற மாணவர்களை கூட ஒரு கட்டமைப்புக்குள் கொண்டு வர முடியவில்லை. எவ்வாறு ஒற்றுமை என்ற மிகப்பெரிய விடயம் சாத்தியம். ஆறு வருடங்களாக அனைத்து தீர்வையும் நான் கேட்கவில்லை. அவர் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற பொழுது அவர் கூறிய ஆதாரங்கள் போன்றவற்றை முன்வைத்து இந்த விடயங்கள் இவ்வாறு நடந்தது, இவர்கள் ஊழல் செய்தார்கள் என்றெல்லாம் பேசினார். அந்த விடயத்துக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்தால் பல அரசியல்வாதிகள் சிறைச்சாலை செல்வார்கள். அதனை செய்யாமல் ஏன் இருக்கின்றார்? அப்ப அவர் முதல் பேசியதெல்லாம் பொய்யா? இல்லை, நீங்கள் 13வது திருத்தத்தை ஒரு தீர்வாக அல்லது ஒரு முதற்கட்டமாக ஏற்றுக்கொள்வது தொடர்பில் ஒரு சரி என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அது சரி, அது முழுக்க முழுக்க சரி என்று நான் கூறுகிறேன். என்ன காரணத்துக்காக தமிழ் மக்களுக்கு அதிகாரங்கள் தேவைப்படுகின்றது? தமிழ் மக்கள் ஒரு தேசியை நாம் அதில் இந்த அதை மத்திய அரசாங்கம் வந்து சுரண்டுகின்றது. அந்த காரணத்துக்காகத்தான் தமிழ் மக்கள் தங்களுக்கென்று அதிகாரத்தை கோருகின்றார்கள். சிங்கள குடியேற்றம், சிங்கள மயமாக்கல், தமிழ் மக்களுடைய கல்வி போன்ற பல்வேறு விடயங்களில் அவர்களுடைய தாக்கம் இருக்கின்றது, மத்திய அரசாங்கத்தினுடைய தாக்கம் இருக்கின்றது என்பதுதான் பிரச்சனை. அதுக்கு ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட ஒரு தீர்வு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? மத்திய அரசாங்கத்தை எதிர்ப்பதுதான் மாநில அரசாங்கத்தினுடைய வேலையாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தமிழ் மக்கள் தங்களுடைய அதிகாரத்தை கோருகிறது. அப்படி அப்படி இல்லை என்றால் மத்திய அரசாங்கமே தீர்வை வழங்கலாமே நேரடியாக? இல்லை இல்லை, அதை நான் தமிழ் மக்களுடைய ஆயுத பலம் அளிக்கப்பட்டு விட்டது, தமிழ் மக்களுடைய பேரம் பேசும் பலம் அளிக்கப்பட்டு விட்டது என்று அவர் கவலை அடைந்தார். அப்ப ஆயுதம் இருக்க அவர் சேர்ந்தார் இருந்தார். தமிழ்ல விடுதலை புலிகள் இருக்கின்ற காலத்தில் அவர்களுக்கு பக்கபலமாக EPDP இருந்ததா? தமிழ்ல விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் ஆயுத போராட்டம் அழிந்து விட்டது என்று கவலைப்படுவது உண்மை. இதுதான் யதார்த்தம். நான் கேட்கிற யதார்த்தம் என்னென்றா, விடுதலை புலிகள் இருக்கின்றார்கள், அவர்கள் இருக்கின்ற கால பகுதியில் எதிராக EPDP இருந்தது. இல்லை, ஆயுத போராட்டத்தினை விமர்சித்தது. அந்த போராட்டம் அழிவு சுத்தமாக மாறிவிட்டது, தவறான வழியிலே சென்று கொண்டிருக்கிறது. கூட டக்ளஸ் தேவானந்தா கேட்டா பிரபாகரன் எடுத்த முடிவு தவறு, அவர் அழிவடைய வேண்டியவர் என்று அவரே கூறுகிறார். பிரபாகரன் எடுத்த முடிவு என்பது ஆயுத போராட்டம். இவர் கூறியதன்படி ஆயுத போராட்டம் முடிவுக்கு வந்த பொழுது டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கவலை அடைந்தார்கள் என்றால், அவர் ஆயுத போராட்டத்தை இறுதியாக இந்த அர்ப்பணிப்போடு செய்தது தமிழக விடுதலை புலிகள். அந்த விடுதலை போராட்டம் அளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பாராளுமன்றத்திலே அது பல உரைகளை நிகழ்த்தினவர்கள் தான் இவர்கள். தனிநாட்டுக்காக போராடுனீங்க. தனிநாடு என்பது என்ன? தனிநாடு என்பது 13வது திருத்தம். சிங்கள மண்ணில் சைவ கோயில கட்டுறான், எந்த தமிழன் போய் கிருஷ்ணன் கோயில கட்டுறான், எந்த தமிழன் போய் நிலத்தை அபகரிக்கிறான், புதுசா கட்டின கோயில்கள் எல்லாம் நீங்க பிஹார கட்டினது காணி வாங்கி கட்டுறீங்க. நாவக்குடியில் அரசாங்கம் பிஹாரைக்கும் என்ன தொடர்பு? அதுதான கேள்வியே. வணக்கம், இது தீர்ப்பாயம். இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் எதற்காக வாக்களிக்க வேண்டும்? மக்கள் இருக்கின்ற கட்சிகளையும் இதற்கு முன்னர் இருந்த அரசியல்வாதிகளையும் நம்பிக்கையற்றவர்களாக பல்வேறு கருத்துக்கள் பேசப்படுகின்றது. அதே நேரம் புதியவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், புதியவர்கள் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்க வேண்டும் என்பது மிகப்பெரிய அளவு ஒரு பேசுபொருளான விடயமாக இருக்கின்றது. அதே நேரம் அரசியல்வாதிகளினுடைய ஒழுக்கம், அவர்களுடைய அறம் தொடர்பிலும் கேள்விகள் எழுப்பப்படுகின்றது. அந்த வகையில் இம்முறை பல கட்சிகளில் தேர்தலில் போட்டியிடுகின்றவர்கள் இங்கு அழைத்திருக்கின்றோம் தீர்ப்பாயம் நிகழ்ச்சிக்கு. அந்த வகையில் அகில இலங்கை தமிழர் மகாசபையிலிருந்து விக்னேஸ்வரன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஸ்ரீகாந்த் அவர்கள் நம்ம இணைந்திருக்கின்றார். தமிழ் மக்கள் கூட்டணியைச் சேர்ந்த பார்த்திவன் அவர்கள் நம்ம இணைந்திருக்கிறார். வணக்கம். தமிழ் மக்கள் கூட்டமைப்பைச் சேர்ந்த தர்சிகன் அவர்கள் நம்ம இணைந்திருக்கின்றார். வணக்கம். தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த ஸ்ரீகாந்த் அவர்கள் இணைந்திருக்கின்றார். ஊடகையாளர் சர்மிளா அவர்கள் இணைந்திருக்கின்றார். இம்முறை தேர்தல் எதனை நோக்கியதாக அமைய வேண்டும், தமிழ் மக்கள் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு
இம்முறை ஒரு தீர்வு வழங்கக்கூடிய தலைமையாக இருப்பதற்கு எவ்வாறான தகுதிகள் வேண்டும்? தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சனை என்பது 13 திருத்தம் மற்றும் சமஷ்டி என்ற இரண்டு வார்த்தைகளின் கீழ் பல்வேறு விவாதங்கள் இடம்பெறுகின்றது. தற்பொழுதைய நிலையில் இது சாத்தியமானது. விக்னேஸ்வரன் அவர்கள் உங்களுடைய கருத்தினர். இது விஷயமாக 13 திருத்தம் என்று சொல்வதற்கு பதிலாக அதிகார பகிர்வு என்று சொல்வதைத்தான் நான் விரும்புகிறேன். அதிகார பகிர்வு என்பதைத்தான் நான் விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் 13 சொன்னவுடன் அதிலே பலருக்கு எதுவும் புரிவதில்லை. அதிகார பகிர்வு என்றால் அது யாப்பின் மூலம் கொடுக்கும் விஷயம். அதிகார பகிர்வுக்கும் அதிகார பங்குக்கும் அதிகார பரவலாக்கலும் வித்தியாசம் இருக்கு. பரவலாக்கல் பங்கு என்பது யாப்பினால் கொடுக்கப்படுவதல்ல, இது யாப்பினால் கொடுக்கப்பட்டது. அந்த 13 திருத்தச் சட்டம் சொல்லும்போது அதிகார பகிர்வு யாப்பினால் கொடுக்கப்பட்டது. அதை யாரும் நினைச்சவுடன் அதை இல்லாமல் பண்ண முடியாது. அது முதல் விஷயம். அடுத்தது, அதிகார பகிர்வு என்பது சமஷ்டி மூலம் இருக்கலாம், இல்லை ஒத்தியாட்சி மூலம் இருக்கலாம். எமது நாட்டிலே கொடுக்கப்பட்டது ஒற்றையாட்சி மூலம். ஏனென்றால் அந்த நேரத்திலே எமக்கு சமஷ்டி இருக்கவில்லை. சமஷ்டி என்பது லேசான விஷயமும் அல்ல, சிங்கள மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். இந்தபடியால் இருந்த ஒற்றையாட்சியின் மூலம் நமக்கு அதிகார பகிர்வு கொடுக்கப்பட்டது. இதை நாம் அறிந்து கொண்டால் எவ்வாறு ஒற்றையாட்சியின் கீழே எவ்வாறு அதிகார பகிர்வை பயன்படுத்தி எமது பிரச்சனைகளை தீர்ப்பது என்பதுதான் கேள்வி. அந்த விஷயத்தை பொறுத்தமட்டே என்ன நான் என்ன கூறுவது என்றால், சரி, உங்களுக்கு கிடைத்தது ஒற்றையாட்சியின் கீழ், அதன் கீழ் எவ்வாறு செய்வதுனா, எந்த விஷயமாக இருந்தாலும் நாங்கள் நியதி சட்டங்களை உருவாக்க வேண்டும். நியதி சட்டங்கள் உருவாக்காமல் கிடைத்த அதிகாரத்தை நம்மால் பயன்படுத்த முடியாது. இதை தெரியாமல் அதில் ஒன்றுமே இல்லை என்று கூறுவதுதான் பல அரசியல்வாதிகளுடைய பழக்கமாகிவிட்டது. நான் என்னுடைய அனுபவத்தின்படி, நான் 1வது மாகாண சபை, வடக்கு கிழக்கு மாகாண சபையின் 1988 செயலாளராக பணியாற்றினேன். அப்பொழுது நடந்த விஷயங்களையும் சொல்கிறேன். அதன் பிறகு வடக்கு கிழக்கு பிரிக்கப்பட்ட பிறகு கிழக்கு மாகாணத்து முதலமைச்சரின் விசேட ஆலோசகராக இருந்தேன். அதன் பிறகு என்னிடம் கேட்கப்பட்டது வடக்குக்கு வரும்படி, அந்த விஷயத்துக்கு வருவதற்கு முன்னர் உங்களுக்கு கூற விரும்புகிறேன், நாம் வடக்கு கிழக்கு மாகாண சபையை உருவாக்கிய பொழுது எமக்கு கிடைத்த ஆஃபீஸ் அலுவலக இடம் இவ்வளவும் தான். அதிலே தான் அமைச்சர்களும் இருந்தார்கள், செயலாளர்களும் இருந்தார்கள். அதன் பிறகுதான் நாம் கட்டிடங்கள் அது எல்லாத்தையும் உருவாக்கினோம். சரி, அப்படி இருந்தாலும் எமக்கு 1வதாக அப்பொழுது இருந்த ஜனாதிபதி பிரேமதாசன் முழு ஒத்துழைப்பையும் தருவதாகத்தான் சொல்லியிருந்தார். அது உண்மையாக ஒத்துழைப்பு தருவதற்கு தயாராக தான் இருந்தார். அந்த காலகட்டத்திலே எமக்கு அலுவலர் இல்லை, நியதி சட்டங்களை உருவாக்குவதற்கு சட்ட அறிஞர்கள் இல்லை, மற்றும்படிக்கு எமக்கு செயல்படுவதற்கு அலுவலகங்களே இல்லை. எவ்வாறான பிரச்சனைகள்லாம் இருந்து நாங்கள் ஒரு நியதி சட்டத்தை உருவாக்கினோம். என்ன என்று சொன்னால், அது முதலமைச்சர் நிதியம். இதை உருவாக்கி அதற்கு அந்த நேரத்தில் ஆளுநராக இருந்த ஜெனரல் நளின் செல்வரத்னம் அதுக்கு உடனே ஒப்புதல் தந்தார். அதை நாங்கள் செயல்படுத்த ஆரம்பிக்க இருந்தோம். எதற்காக அதை உருவாக்கினோம் என்று சொன்னால், வெளிநாட்டிலிருந்து அவர்கள் ஏதாவது பணத்தை அனுப்பி அபிவிருத்தியை செய்வதற்கு தயாராக இருந்தால் அதற்கு அனுப்பக்கூடிய விஷயம் எல்லாம் அந்த நியதி சட்டத்தில் இருந்தது. இருந்தாலும் உங்களுடைய கருத்தை முதற்கட்டமாக பார்க்கின்றேன். 13 திருத்தத்திலிருந்து தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியல் பிரச்சனையை கொண்டு செல்லலாம் என்பது நிச்சயமாக. என்னை பொறுத்த மட்டிலே இப்பொழுது கூட, அதாவது நான் என்னுடைய அனுபவத்திலே சொல்கிறேன், இப்பொழுது கூட நாம் நியதி சட்டங்களோடு ஆரம்பித்தால் நிச்சயமாக எமது பிரச்சனை, நான் சொல்வேன், சுயநிர்ணயம் வரையும் நாங்கள் போகலாம். நான் உங்களுக்கு இதை விளங்கப்படுத்துவேன் என்றால்,
வடக்கு கிழக்கிலே இதுவரையும் வடக்கிலேயும் இல்லை கிழக்கிலேயும் இல்லை 10 நியதி சட்டங்களும் இல்லை. கிழக்கிலே அதுக்கு காரணமாக இருந்தவர் பிறகு வந்த ஆளுநர், அதாவது நான் அவருடைய பெயரை சொல்ல விரும்பவில்லை. அவர் உண்மையாக ஜனாதிபதியே, அந்த காலகட்டத்தில் இருந்த ஜனாதிபதி இவர் மஹிந்த ராஜபக்சே அவரிடம் சொல்லிவிட்டார், நியதி சட்டம் உருவாக்க விட வேண்டாம் என்று. இதுதான் உண்மை. ஈழமக்கள் ஜனநாயக கட்சி இம்முறை தேர்தலை சந்திக்கின்ற பொழுது இந்த 13 அரசியல் தீர்வு தொடர்பில் அவர்களுடைய நிலைப்பாடு, ஒரு தெளிவான நிலைப்பாட்டை முன்வைக்கக்கூடியவர்களாக இந்த தேர்தலுக்காக என்று இல்லை, ஈழமக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையிலே இந்த அரசியலமைப்பு தொடர்பிலே நீண்ட காலமாக ஒரு விடயத்தை சொல்லி வருகின்றது. அதாவது 13வது திருத்தச் சட்டத்தை, இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட 13வது திருத்தச் சட்டத்தை ஆரம்பிப்பதன் அல்லது முழுமையாக நடைமுறைப்படுத்துவதிலிருந்து முன்னோக்கி நகர்வதனூடாக தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை அடையும் வரையிலான மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற அடிப்படையிலான ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய அரசியல் இலக்கை அடைய முடியும் என்று. அந்த 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்துவதிலும் சில சிக்கல்கள் இருக்கின்ற நிலையிலே தான் தற்பொழுது ஈழமக்கள் ஜனநாயக கட்சி அதனை 3 அடிப்படைகளாக 3 கட்டங்களாக பிரித்து நடைமுறைப்படுத்துவதிலிருந்து ஆரம்பிக்கலாம் என்ற நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி வருகிறது. அந்த அடிப்படையிலே முதலாவது கட்டமாக கடந்த காலங்களிலே ஐயா சொன்னது போன்று 13வது திருத்தச் சட்டம் உருவாக்கப்பட்ட போது மாகாணங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட அதிகாரங்களை குறைக்கின்ற பொழுது உங்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர் அமைச்சரவையில் இடம் பிடித்தார். சொல்லி முடிச்சுட்டு வார். 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்துவதற்கு உருவாக்கப்பட்ட போது மாகாண சபைகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட அதிகாரங்களிலே கணிசமானவை மத்திய அரசாங்கத்திற்கு மீளப்பெறப்பட்டிருக்கின்றன. அவற்றுள் நிறைவேற்று அதிகாரத்தினூடாகவும் நிர்வாக செயற்பாடுகள் ஊடாகவும் மீளப்பெறப்பட்ட அதிகாரங்களை மீண்டும் ஜனாதிபதி அல்லது அமைச்சரவையினூடாக மாகாணங்களுக்கு கையளிக்க வைப்பது முதலாவது கட்டமாகவும், இரண்டாவது கட்டமாக மாகாண சபை திருத்தச் சட்டம் அல்லது 13வது திருத்தச் சட்டம் உருவாக்கப்பட்ட போது ஏற்படுத்தப்பட்ட சட்டங்களுக்கும் அதற்கு முன்னர் இருந்த சட்டங்களுக்கும் இடையிலே சில முரண்பாடுகள் இருக்கின்றது. அவை 13வது திருத்தச் சட்டத்தை அமல்படுத்த முயற்சிக்கின்ற போது ஒரு சட்ட முரண்பாட்டை ஏற்படுத்துகின்றது. அவ்வாறான சட்டங்களுள் நாடாளுமன்றத்திலே சாதாரண பெரும்பான்மையாக கொண்டு திருத்தம் செய்யக்கூடிய சட்டங்களை நிறைவேற்றுவது இரண்டாவது கட்டமாகவும், மூன்றாவது கட்டமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒரு அரசியலமைப்பு சீர்திருத்தம் அல்லது சர்வஜன வாக்கெடுப்பு போன்றவற்றினூடாக கையாள முடியும். ஆனால் முதல் 2 கட்டங்களையும் நடைமுறைப்படுத்துகின்ற போது, அதாவது நிறைவேற்று அதிகாரம் அல்லது நிர்வாக செயற்பாடுகளுக்கூடாக மீளப்பெறப்பட்டவற்றை திருப்ப வழங்குவது, அடுத்ததாக நாடாளுமன்றத்திலே சாதாரண பெரும்பான்மை ஊடாக சீர்திருத்தக்கூடிய விடயங்களை செய்வதன் ஊடாக கணிசமான அதிகாரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அவற்றை மாகாண சபை தேர்தல் ஒன்றை நடத்தி அதிகாரங்களை கையிலெடுத்து ஐயா சொன்னது போன்று நியதி சட்டங்களை உருவாக்குவதன் மூலம் கணிசமான பிரச்சனைகளை கையாள முடியும் என்பதுதான் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு விடயத்தை கேட்டிருந்தீர்கள், கடந்த காலங்களிலே இவ்வாறான பிரச்சனைகள் வருகின்ற போது என்ன செய்தீர்கள் என்று. உங்களுக்கு தெரியும், 2010 தொடக்கம் 15 காலப்பகுதியிலே ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கு 3 ஆசனங்கள் கிடைத்திருந்தது. அப்போது நாடாளுமன்றத்திலே அமைச்சராக எங்களுடைய செயலாளர் நாயகம் கடமையாற்றியிருந்தார். அந்த காலகட்டத்திலே அப்போது அரசாங்கத்திலே இருந்த மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் 13வது திருத்தச் சட்டத்தை வலுவிளக்க செய்யும் வகையிலே ஒரு தீர்மானத்தை எடுத்த போது, அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது, அதனை தடுத்து நிறுத்தும் நோக்கிலே மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் அதில் அந்த அரசாங்கம் என்று கூறுகின்ற பொழுது ஈழமக்கள் ஜனநாயக கட்சியும் ஒரு பங்காளியாக இருக்கின்றது. அதுதான் நான் சொல்ல வருகின்றேன். அந்த அரசாங்கத்திலே அந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போது அந்த அரசாங்கத்திலே அங்கம் வகித்த 50 மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கையொப்பத்தை பெற்று மாகாண சபை அதிகாரங்கள் மீளப்பெறப்படுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அது நாடாளுமன்றத்திற்கு வாக்களிப்புக்கு வரும் பட்சத்தில் அதனை தடுத்து நிறுத்துவோம் என்று ஒரு கையொப்பமிடப்பட்ட 52 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டிருந்தார்கள். அதிலே தற்போது இருக்கக்கூடிய வாசுதேவ நாணயக்கார முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீம், அதே போன்று தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் ஆர்முகன் தொண்டமான் ஆகியோரும் அடங்கி கையொப்பமிட்டிருந்தவர்களில் முக்கியமானவர்கள் என்று சொல்லலாம்.
அவ்வாறு எங்களுக்கு இருக்கின்ற அரசியல் அதிகாரங்களுக்கின் அடிப்படையில் எங்களால் அந்த சட்டத்தை பாதுகாக்க வகையிலான நடவடிக்கைகளை அவ்வப்போது இபிடிபி தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது. தொடர்ந்தும் அந்த பதினோரா திருத்த சட்டத்தை பாதுகாத்து வலுப்படுத்துவதற்கான தேவையான அதிகாரங்கள் எங்களுக்கு போதுமான அளவு கிடைக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய ஆதங்கமாக இருக்கின்றது. புரிந்து கொண்டு முதற்கட்டமாக தமிழ் மக்கள் கூட்டணி முதற்கட்டமாக அரசியல் தீர்வு விடயத்தில் எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு வேண்டும் சமஷ்டி இந்த 13-ஆம் திருத்தம் தொடர்பில்? அனைவருக்கும் வணக்கம். இதிலே நான் புதிதாக ஒன்றையும் சொல்வதற்கில்லை. 13-ஆம் திருத்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ அது தெரியவில்லை. எங்களுக்கு விரும்பாமலேயே 13-ஆம் திருத்த சட்டம் இன்றைக்கு இலங்கையினுடைய அரசியல் அமைப்பிலே இருக்கின்றது. அது முற்றாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பது நியாயமான கோரிக்கை. ஆனால் 13-ஆம் திருத்த சட்டம் எங்களுடைய அரசியல் அபிலாஷைகளுக்கான ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கும் என்றால் அது முற்றாகவே இல்லை. அது எங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை தீர்க்கின்ற ஒரு புள்ளியாக அது இருக்க முடியும். அது ஒரு நிர்வாக அலகாக இன்றைக்கு யாழ்ப்பாண மாநகர சபை உள்ளூராட்சி மன்றங்களுக்கான ஒரு அந்த பிரதேசத்தை நிர்வகிக்கின்ற ஒரு நிர்வாக அலகாக இருக்கலாம். 11-ஆம் திருத்தம் உங்களுடைய இந்த பலகையிலே ஒன்று எழுதியிருக்கிறீர்கள், நிலம் இழந்து போனால் பலம் இழந்து போகும், பலம் இழந்து போனால் இனம் அழிந்து போகும் என்று 13-ஆம் திருத்த சட்டத்திலே தெளிவாகவே இருக்கின்றது. காணி அதிகாரங்கள் அந்த மாகாண சபைகளுக்கு இல்லை, அது ஆளுநருக்குரியது. ஆளுநர் ஜனாதிபதி அலுவலமைக்கப்படுகிறது. ஆகவே ஒரு 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 இனம் தன் சார்ந்த நிலத்திலே வாழ வேண்டுமென்றால், ஒரு இனம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அவர்களுக்கு மிக முக்கியமானது அவர்கள் வாழ்கின்ற நிலம். இன்றைக்கு கிழக்கு மாகாணம் நாங்கள் இழந்து போயிருக்கின்றோம், கிழக்கு மாகாணம் தமிழர் தாயகம் என்று கூறுகின்றோம். ஆனால் அது கோட்பாட்டு ரீதியிலே அது இல்லை, உங்களுடைய கட்சியினுடைய செயலாளர் விக்னேஸ்வரன் அவர்கள் 13-ஆம் திருத்தம் நிறைவேற்றுவது தொடர்பில் இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைக்கு சென்றிருக்கின்றார், இந்திய பிரதமருக்கெல்லாம் கோரிக்கை கடிதங்கள் எழுதியிருக்கின்றார்கள். அது என்ன காரணத்துக்கு? இல்லையே, அதைத்தான் நான் கூறுகின்றேன். அவர் ஒரு நாளும் 13-ஆம் திருத்த சட்டம் தமிழர்களுக்கான தீர்வாக இலங்கையினுடைய அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக அவர் உழைத்தார். தமிழ் மக்களுக்காக அந்த விடயத்தை அவர் செய்ய தமிழ் மக்களுக்கான அடுத்த கட்ட அரசியலுக்கு கொண்டு செல்வதற்கு முன் இன்னைக்கு நாங்கள் எங்களுக்கான சமஷ்டி அரசியலமைப்பில் பௌத்தம் முன்னுரிமை என்பதும் இருக்கின்றது. நிச்சயம். ஆகவே அந்த விடயத்தை எல்லா இடங்களிலும் தமிழ் மக்கள் வாழ்கின்ற அனைத்து இடங்களிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் குரல் கொடுக்கவில்லை. 13-ஆம் திருத்தத்தை தமிழ் மக்களினுடைய உரிமை சார்ந்துதானே அந்த விடயத்தை அவர் கூறினார். 13-ஆம் திருத்த சட்டத்தை என்றைக்குமே எங்களுடைய கட்சி மட்டுமில்லை, எந்த ஒரு தமிழ் தேசிய கட்சிகளும் 13-ஆம் திருத்த சட்டத்தை தமிழர்களுக்கான உரிமைக்கான ஒரு சட்டமாக அது பார்க்க. ரணில் விக்ரமசிங்க அந்த விடயத்தில் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு விடயமாகத்தான் அந்த விடயத்தை பேசுபொருள் ஆக்கினார். அந்த விடயம் தொடர்பில் தமிழ் கட்சிகளை கூப்பிட்டு அழைத்து பேசினார். அந்த விடயத்தில் அனைத்து கட்சிகளும் சென்றிருந்தல்வா? ஆனால் அந்த இடங்களிலும் அனைத்து கட்சிகளும் அது ஒரு தமிழர்களுக்கான தீர்வு என்ற ஒரு விடயத்தை வலியுறுத்தவில்லை. இலங்கையினுடைய அரசாங்கம் தீர்வு தொடர்பில் தான் பேசுகிறது. இலங்கை அரசாங்கம் தீர்வு தொடர்பிலே பேசலாம், ஆனால் 13-ஆம் திருத்த சட்டம் எங்களுடைய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நிர்வாக அலைகள் ரீதியில்தான். அவர்கள் 13-ஆம் திருத்த சட்டத்துடன் இலங்கை அரசியல் முற்றுவிடுகின்றது, தமிழர்களுக்கான பிரச்சனை முடிகின்றது என்று எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் தொடரவில்லை. அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கு முற்பாடு இந்த 13-ஆம் திருத்த சட்டம் முழுமையாக அமுல்படுத்தப்பட வேண்டும். நான் இதில் இன்னொரு விடயமாக பார்க்கின்றேன், 13-ஆம் திருத்த சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்த வேண்டும் என்கின்ற ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் விடப்படுகின்ற கோரிக்கை ஒரு சாணக்கியமான நிலை பார்க்கின்றால், உங்களுக்கு தெரியும் மாறி மாறி வருகின்ற சிங்கள பௌத்த பேரினவாத அரசுகள் தமிழ் மக்களுக்கு ஒரு சின்ன உரிமைகளை கூட கொடுக்க தயாரில்லை. ஆகவே 13-ஆம் இந்திய அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்ட 13-ஆம் திருத்த சட்டத்தை கூட இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு வழங்குவதற்கு அவர்கள் தயார் இல்லை, அதற்கான இவ்வளவு இழுத்தடிப்புகளை செய்கின்றார்கள் என்ற ஒரு கண்ணோட்டத்துடன் சர்வதேச ரீதிக்கு கொண்டு செல்வதற்கும் அது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும். புரிந்து கொண்ட முதல் கட்டமாக தமிழ் மக்கள் கூட்டணியிலிருந்து பிரிந்து தமிழ் மக்கள் கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்கி இருக்கின்றீர்கள். உங்களுடைய ஆரம்ப கட்ட தமிழ் மக்களுடைய தீர்வு போன்றவற்றின் விடயத்தில் உங்களுடைய அந்த கேள்விக்கு நான் ஒரு பதில் அளிக்க வேண்டும். தமிழ் மக்கள் கூட்டணியில் இருந்து பிரிந்து என்ற அந்த கருத்தை நாங்கள் முற்றாக நிராகரிக்கின்றோம். இந்த முறை நாங்கள் சுயேட்சை குழு 13-இலே தமிழ் மக்கள் கூட்டமைப்பாக நாங்கள் களமிறங்கி இருக்கிறது வந்து எங்களுடைய பல்கலைக்கழக காலங்களிலிருந்து நாங்கள் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய தலைமைகளை ஒருங்கிணைத்து எங்களுடைய பயணத்தை சரிவர கட்டமைத்து பயணிக்க வேண்டும் என்ற அந்த முயற்சியிலே நீண்டகாலமாக நாங்கள் பயணித்து வருகின்றோம் பல்கலைக்கழக மாணவர்களாக. அந்த வகையிலே அந்த விடயத்தை நாங்கள் இன்று வரை அடைய முடியாமல் இருக்கின்றதுக்குரிய ஒரு முக்கிய காரணமாகவும் நாங்கள் பார்க்கின்றோம். இன்று இருக்கின்ற தமிழ் தேசிய தலைவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்கின்ற காரணம்
தால் மக்கள் தங்களை ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்ற ஒரு மனநிலையில் இருக்கின்றார்கள். என்றாலும் அவர்கள் ஒரு விடயத்தை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றிருக்கின்ற தமிழ் தேசிய தலைவர்கள் யாராவது ஒரு தரப்பினும் சரியான விதத்திலே மக்களுடைய எதிர்பார்ப்பை முன்னகர்த்தி செல்கின்ற ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுத்திருந்தால் இன்று தமிழ் தேசிய தரப்பிலே இத்தனை தமிழ் தேசிய கட்சிகள் அமைப்புகள் இருக்க தேவையிலே மக்கள் அனைவரும் நிச்சயமாக அந்த ஒரு தரப்பிலே சென்றிருக்க முடியும். அப்போ இந்த விடயத்தை தான் நாங்கள் தொடர்ச்சியாக பல்கலைக்கழக காலங்களிலிருந்து அனைவரையும் நாங்கள் ஒன்றுபடுத்தி அதை சேத்திறன் மிக்கதாக நாங்கள் எங்களுடைய பயணத்தில் எவ்வாறு பயணிக்க வேண்டும் என்ற அந்த விடயத்தை நாங்கள் முன்னிலைப்படுத்தி கொண்டு வந்திருந்தோம். அந்த விடயத்திலே ஒருங்கிணைக்கும் முயற்சிகள் இதுவரையும் சாத்தியமில்லாததாக இருந்துள்ளது. இந்த விடய காரணத்தால் தான் நாங்கள் இப்போது மக்களிடம் அந்த வாய்ப்பை அளித்திருக்கின்றோம். நாங்கள் வெறுமனே ஒரு புதிய தமிழ் தேசிய கட்சியாக நாங்கள் உருவாகவில்லை. இன்றிருக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி ஒரு மக்கள் இயக்கமாகத்தான் நாங்கள் களமிறங்கி இருக்கின்றோம். அது முன்னாள் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் கிருஷ்ணமீனன் அவர்களுடைய தலைமையில் பல்கலைக்கழக மாணவன் என்ற வகையில் நானும் இருக்கின்றேன். அதில் இருக்கின்ற நபர்கள் வந்து அவர் முதலில் தமிழ் மக்கள் கூட்டணியில் கட்சியில் இருந்தார். அதனால தான் அந்த கேள்வியா நிச்சயம் அதுக்கும் நாங்கள் பதில் அளிக்க வேண்டும். என்னென்றால் இன்றைக்கு இருக்கிற தேவைப்பாடு ஏன் நாங்கள் இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சி கூடாக நாங்கள் பயணிக்கவில்லை என்றதுக்குரிய காரணம் இன்றைக்கு இருக்கிற எந்த ஒரு தமிழ் தேசிய அரசியல் கட்சி கூடாகவும் நாங்கள் வந்து ஒருங்கிணைக்கிற முயற்சியை நிச்சயமாக முன்னகர்த்தி போறதில் மிக சவால்களை நாங்கள் எதிர்நோக்க வேண்டியிருக்கும். எங்களுக்கு இடையிலே இருந்த கருத்து முரண்பாடுகள் மிகவும் விரிசல் உற செய்திருக்கின்றது கடந்த காலங்களில். ஆகவே இம்முறை நீங்கள் போட்டியிடுவதன் ஊடாக தமிழ் மக்களை ஒன்றிணைக்க முடியும் என்று நம்புகின்றீர்கள்? நிச்சயமாக மக்களிடம் சிவில் அமைப்புகளிடம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. பல்கலைக்கழக மாணவர்கள் இளைஞர்களாக முன்வந்து இந்த ஒருங்கிணைந்து அனைவரையும் கட்டமைத்துக் கொள்ள வேண்டிய கடைப்பாடு இருக்கின்றதாக பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் உங்களுக்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்துகின்றார்களா? இன்றைக்கு இருக்கிற நாங்கள் தொடர்ச்சியாக பல்கலைக்கழகங்களில் இருந்த காலத்திலும் புதிய ஒரு தரப்பை நாங்கள் உருவாக்குவதில் எந்த ஒரு காலத்திலும் நாங்கள் ஆதரவு அளித்தவர்கள். பல்கலைக்கழக மாணவர்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்கின்றார்கள்? இன்றைய மாணவர் ஒன்றியத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது தமிழ் தேசிய தரப்பிலே இருக்கின்ற கட்சிகளில் சரியான நபர்களை இனங்கண்டு வாக்களிக்க வேண்டும் என்றவாறான கருத்துக்கள் இருக்கின்றது. அவர்கள் குறைந்தபட்சம் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தை கூட உங்களால் ஒரு சமரச முயற்சியில் கொண்டுவர முடியவில்லை. மாணவர்களாக கூட கடந்த கால மாணவர்களை கூட இருக்கின்றவர்களான் நீங்கள். தற்பொழுது இருக்கின்ற மாணவர்களை கூட ஒரு கட்டமைப்புக்குள் கொண்டு வர முடியவில்லை. எவ்வாறு ஒற்றுமை என்ற மிகப்பெரிய விடயம் சாத்தியம்? நிச்சயமாக என்னென்றால் இன்றைக்கு பல்கலைக்கழக மாணவர்களாக இருக்கின்ற நேரத்திலே எங்களுக்கு இருக்கும் ஒரு ஒற்றுமை என்ற விடயம் இருக்கும். அந்த ஒற்றுமையை பல்கலைக்கழக சிவில் அமைப்புகளாக சேர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும். அந்த நிலைப்பாடு தான் இன்று இருக்கிற பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினுடைய நிலைப்பாடாகவும் இருக்கிறது. ஆனால் அது இதுவரை சாத்தியம் இல்லாமல் போனதுக்குரிய காரணத்தை தேடி அதை எவ்வாறு இனி நாங்கள் சரிவர ஒரு ஒருங்கிணைப்பை செய்ய முடியும் என்ற அந்த கேள்விக்கு விடையை தேடும் போது அது இன்று ஒரு புதிய ஒரு முயற்சியாக இளைஞர்களாக பல்கலைக்கழக மாணவர்களில் இருந்து அது புறப்பட வேண்டும் என்ற அந்த விடையை நிச்சயமாக அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்றது எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி. எவ்வாறான ஒரு தீர்வை தமிழ் மக்களுக்கு வழங்கும் அவர்கள் வெற்றியடைந்து வருகின்ற பொழுது ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம் என பல்வேறு கோஷங்களை முன்வைத்தார்கள். இதுவரைக்கும் அந்த கோஷங்களை நிறைவேற்றியதாக இல்லை. எல்லா விடயங்களும் தனிய ஒரு விளம்பரம் போன்றே கடந்து செல்கின்றதல்லவா? தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் தோழர் அன்பகுமார் திசநாயக்க பதவியேற்று 1.5 மாதங்கள் தான் கடந்துள்ளது. அதற்குள் அனைத்து தீர்வையும் உடனடியாக எதிர்பார்க்க முடியாது. அனைத்து தீர்வையும் கேட்கவில்லை. 6 வருடங்களாக புரையோடின பிரச்சனையை உடனடியாக அனைத்து தீர்வையும் நான் கேட்கவில்லை. அவர் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற பொழுது அவர் கூறிய ஆதாரங்கள் போன்றவற்றை முன்வைத்து இந்த விடயங்கள் இவ்வாறு நடந்தது, இவர்கள் ஊழல் செய்தார்கள் என்றெல்லாம் பேசினார். அந்த விடயத்துக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்தால் பல அரசியல்வாதிகள் சிறைச்சாலை செல்வார்கள். அதனை செய்யாமல் ஏன் இருக்கின்றார்? அப்போ அவர் முதல் பேசியதெல்லாம் பொய்யா? இல்லை, அதாவது வந்து ஒரு ஆள் ஒரு நபர் ஒரு ஆளுக்கு மேலே நடவடிக்கை கண்டால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம். இந்த விடயங்கள் ஒன்றும் அன்பகுமார் சனாயகருக்கு தேர்தலில் சந்திக்கின்ற பொழுது தெரியாதா? பிரச்சாரம் செய்யும் போது அவர் வந்து அத்தனை விவரங்களும் எல்லா இடமும் கொடுத்து அதுக்குரிய வழக்குகளுக்கெல்லாம் இதாண்ட பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்குரிய சட்ட நடவடிக்கை எடுக்கிறது சட்டமாதிபர் திணைக்களத்தின் பெண்டிங்கில் இருந்தது.
இனி வருங்காலங்களில் அது வந்து முறையாக உரிய நேரத்தில் விசாரிக்கப்பட்டு உடனே நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ அதில் எத்தனை ஒரு 300 ஃபைலுக்கு கிட்ட கொடுத்துருக்கு. அதில் வந்து 34 இது வந்து சரியாக குற்றவாளியெல்லாம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் அது வந்து சட்டமாதிவர் திணைக்களத்தில் ஒரு பெண்டிங் இதில் இருந்தது. சட்டமாதிவர் திணைக்களத்தினுடைய செயற்பாடுகள் இனி சுயாதீனமாக இருக்குமா, அல்லது நேரடியாக தேசிய மக்கள் சக்தி கூறுகின்றவற்றை அவர்கள் மேற்கொள்ளப் போகின்றார்களா? எமது பாலிசி வந்து 100% வந்து எல்லா அரசு நிறுவனங்கள் வந்து சுயாதீனமாக தான் இயங்கணும். இப்போ இலங்கை போலீஸாராக இருந்தாலும் சரி, சட்ட நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிறுவனம் வைத்தியசாலையாக இருந்தால் வைத்தியத்துறையாக இருந்தால் எல்லாமே சுயாதீனமாக தான் இயங்கணும். அரசியல் கட்சியின்ற தலையீடு அதுக்குள்ளே இருக்கக்கூடாது. இப்போ நாங்கள் கூட இப்போ ஒரு ஜனாதிபதியின் கட்சிக்கு கீழே இருக்கிறோம். நாங்கள் ஒரு கூட்டம் வைக்கிறோம்னா கூட முறையாக முழு அனுமதி பெற்று தான் வைக்கணும். எங்களுக்கு பிரச்சாரத்துக்கு போகிறா கூட எங்களுக்கு அறிவித்தல் கொடுத்து 5 பேருக்கு மேலே போகக்கூடாது. நீங்கள் 100% சட்டத்தை நீங்கள் மதிக்கணும் அப்படின்ற ஒரு கொள்ளை கோட்பாடை நீங்கள் கூட. வேட்பாளர்களுடைய படங்களை எத்தனை வாகனங்களில் ஒட்டி பிரச்சாரத்துக்கு செல்கின்றார்கள் ஒரு வேட்பாளர்? வேட்பாளர் படங்களோட எங்களோட இலச்சினம் ஒட்டி வேட்பாளருடைய வாகனங்கள் ஒட்டிய வாகனங்கள் ஒன்றும் யாழ்ப்பாணத்திலோட முதல்ல சில வேட்பாளர்களுக்கு அந்த அறிவுறுத்தல் இல்லாமல் இருந்தது. அதனால் அதுக்கு பிறகு அந்த வேட்பாளருக்கு அறிவுறுத்தல் கொடுத்த பிறகு வேட்பாளர் நாங்கள் படத்தை எடுத்து போட்டு தனியாக கட்சியின் சின்னமும் கட்சியிட பேரும் போட்டு மட்டும்தான் அந்த வாகனங்கள் இருக்குது. தமிழ் மக்களுக்கு என்ன தீர்வை அவர்கள் முன்வைப்பார்கள்? தமிழ் மக்களுக்கு தீர்வுன்றதை விட நாங்கள் இலங்கையில் வந்து சகல மக்களும் ஒரே நீதியாக தான் பாய்ப்போம்ன்றா. சிங்கள மக்கள் அரசியல் உரிமை பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கோருகின்றார்களா? தமிழ் மக்கள் கோருகின்றார்கள். அப்போ ஒரே நீங்கள் இலங்கைக்கு ஒரு தீர்வை தனி தமிழ் மக்களுக்கு எவ்வாறான ஒரு தீர்வு? அதாவது வந்து இவ்வளோ நாளும் வந்து மக்களை ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு மாதிரி சூடேற்றி தான் அரசியல் செய்தது. தமிழ் மக்களுக்கு அறிவில்லை. சாரி, மக்களுக்கு அறிவில்லை. சூடேற்றி அவர்கள் மக்களை வேணும் என்று சூடேற்றி விடுறது. அவ்வாறான ஒரு சூடேற்றப்பட்டு தான் அவர் ஜனாதிபதியாக வந்தாரா? இல்லை, அதாவது வந்து இதுவரை காலமும் அப்படித்தான் ஒரு அரசியல் நடவடிக்கை இருந்தது. தென்பகுதியில் இருக்க வந்த அரசியல்வாதிகள் தென்பகுதி மக்களை சூடேற்றது, வடபகுதியில் இருக்கிற அரசியல்வாதிகள் வடபகுதியில் சூடேற்றுறது, அப்படி ஒரு அரசியல் தான் இருந்தது. இது இந்த அன்றகுமார திசநாயக்கட தலைமையில் தேசிய மக்கள் சக்தி மட்டும்தான் இதுவரைக்கும் இனவாதமோ மதவாதமோ ஒன்றும் கதைக்காமல். இனவாதம் இல்லையா அவங்களோட கட்சி? எங்களோட கட்சியில் இனவாதம் தேசிய வடகிழக்கு ஏன் பிரித்தீர்கள்? வடக்கு கிழக்கு பிரித்தது வந்து ஒரு வழக்கு, அதாவது வந்து வடக்கு கிழக்கு அரசியல் அமைப்பு ரீதியாக இணைக்கப்பட்டிருக்கு. இல்லை, ஒப்பந்த ரீதியிலான் இணைக்கப்பட்டிருந்தது. அந்த ஒப்பந்தம் வந்து நடைமுறைப்படுத்தப்படாமல் இருந்தது. அப்போ அதை நடைமுறைப்படுத்துறதுக்காக என்ன இது என்ன அடிப்படையில் இருக்குன்னு சொல்லி தான் வழக்கு வச்சது. வழக்கு வந்து சாதாரணமாக ஒரு மூடிய அறைக்கில் நடக்கல, ஒரு ஓப்பன் கோர்ட்லாம் நடந்த ஒரு வழக்கு. அதில் அதை இணைக்கணும்ட்டு ஆசைப்பட்டதுக்காக யாரும் போய் இணைஞ்சிருக்கலாம், அப்படி இணையே இல்லை. ஆனால் வழக்கில் தீர்ப்பு வந்த பிறகு ஜேஇபி வழக்கு கிழக்க பிரிச்சு போட்டுதுன்னு சொல்லி சொல்கிறது ஒரு புலியான. பலாலியில் பல மக்களுடைய காணிகள் இராணுவம் வைத்திருக்கின்றது. ஜேவிபி மக்களுக்காக அந்த வழக்கை போட்டு செய்யலாமே, ஏன் செய்யவில்லை? இப்போ வந்து தேவையற்ற விஷயம் தமிழ் மக்கள் என்று நீங்கள் உயர் பாதுகாப்பு. ஆனால் உங்களுக்கு வடகிழக்கு பிரிப்பு தான் அதை விட முக்கியமான ஒரு விஷயம். அப்படி இல்லை, அதாவது வந்து உயர் பாதுகாப்பு நிலையம்ன்றது நாட்டின் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அதில் வந்து நாங்கள் இப்போ எல்லாமே இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் இப்போ முதலாவது செய்திருக்கோம், அந்த பாதை திறந்து விட்டுருக்கோம். நாங்கள் பாதை திறந்து விடக்கூடிய நாங்கள் காலமாக பாதைகள் திறக்கப்படுகின்றது. ஆர்ப்பாட்டமாக இருக்கும் அங்கே இந்த ஹெலியில் ஜனாதிபதி வருவார். இங்கே உள்ள அரசு நிறுவன அதிகாரிகள் எல்லாம் போயினா அரசியல்வாதிகள் முழுக்க அவைகளோடு அணைஞ்சிருக்க அரசியல்வாதிகள் முழுக்க போயிருந்தோம். ரோடு திறக்கப்படும் என்று கூறப்படுகின்றது. இன்னும் வருகின்ற பொழுது திறக்கப்படும் என்றெல்லாம் கூறப்படுகிறது. இல்லை, அவ்வாறு நடக்காது. இப்போ எங்களோட ஜனாதிபதி வந்து அரசியலுக்கு இப்போ இந்த முறை விரைக்க கூடி அவர் உங்களுக்கு ஊடகங்களை பார்த்துருப்பீங்க. திருவண்ணாமலை போன டைம் ஆளுநர் கூப்பிட்டு அவர் சாப்பிடுவார் சொல்லி அவர் சொன்னார். தான் வந்தது அரசியல் ரீதியாக, நான் உங்கள்கிட்ட சாப்பிட மாட்டேன், நான் வந்து வேலை முடிச்சு நான் திரும்பி போகிறேன். அது மாதிரி தான் எங்களோட கட்சி இந்த தலைவர்களும் ஆளுநர் வந்து அரசு அதிகாரி. அப்போ அவர்கிட்ட அரசியல் ரீதியாக வந்துட்டு அரசியல் கட்சி அரசியல் பிரச்சனை ஜனாதிபதி அவருக்கு கட்சி ஆஃபீஸ்லேருந்து தான் எங்களோட கட்சி தலைமைப்படத்துலேருந்தான் அவருக்கு சாப்பாடு போய் கொண்டிருக்கு. அவரும் அவரோட சேர்ந்த 34 ஊழியர் அந்த வாகனங்கள் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு பொது போக்குவரத்து இல்லாமல்
தீர்வாக எந்த ஒரு விடயத்தையும் தேசிய மக்கள் சக்தி முன்வைக்காது. இலங்கை என்ற ரீதியில் தான் தமிழ் மக்களையும் அவர்கள் பார்ப்பார்கள். தமிழ் மக்களுக்கு உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கப்படும். எவ்வாறு தமிழ் மக்கள் என்று பார்த்து முன்வைக்கப்படுமா? தமிழ் மக்கள் தாங்கள் ஒரு தேசிய இனம், தங்களை அதனை அங்கீகரிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கை. நீங்கள் கூறுவது இலங்கை என்ற அடிப்படை, இலங்கை என்ற இரண்டும் அடிப்படையிலேயே முரணானது. ஆகவே தமிழ் மக்களுக்கு நீங்கள் தீர்வை முன்வைக்க மாட்டீர்கள் என்ற ஒரு எடுகோலுக்கு நான் வருகிறேன். இல்லை, மிக தவறான விவாதமும் கூட, எடுகோலும் சரியான தவறானது. நாங்கள் வந்து தமிழ் மக்களுக்கு ஒரு தனி அடையாளம் வேண்டும் என்று நாங்கள் கூறுகின்றோம். இதுதான் தமிழ் மக்கள் இருந்த கோரிக்கை. இதை நான் நினைக்கிறேன் எல்லோருமே எல்லா மக்களுக்கும் ஒரு அடையாளம் வேண்டும். அடையாளம் தனி அடையாளம் வேண்டும், சிங்கள மக்களுக்கும் தனி அடையாளம் வேண்டும். தமிழ் மக்களுக்கு அடையாளம் கொடுக்கணும்னு கேட்கிறார்கள். இதில் வந்து நாங்கள் எங்களோட அடையாளத்தை இழக்கிறது வந்து சில பிரச்சனைகள் இருந்தது. அந்த பிரச்சனைக்கு இப்போ தான் நாங்கள் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி பொறுப்படுத்திருக்கிறோம். இப்போ புதிய அரசியலமைப்பு உருவாக்குற திட்டம் உருவாகியிருக்கு. நாங்கள் ஆட்சி பொறுப்படுத்த பிறகு, நாங்கள் பலமான அரசாங்கம் உருவாகின பிறகு, அரசியலமைப்பு புதிய நாடாளுமன்றத்துக்கு வந்தால்தான் அதையும் செய்கிற சம்பந்தமாக அரசியலமைப்பு கட்டாயம் மாற்றுவோம். ஆரம்ப கட்ட கருத்தாக உடையார் சர்மிளா அவர்களிடம் கேட்கின்றேன். தமிழ் தேசிய அரசியல் அல்லது தமிழ் மக்களுடைய அரசியல் எப்படிப்பட்ட ஒரு அரசியலாக இருக்க வேண்டும்? என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கடந்து வந்திருக்கக்கூடிய பாதை என்பது கடினமான பாதைகளை கடந்து வந்திருக்கிறோம். என்னுடைய வயதுக்குரிய அனுபவத்தை நான் பார்த்தால் மிக குறைவு தான். ஆனால் கடந்த காலத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற போதும், இன்றைக்கு காலத்திலே நாங்கள் பார்க்கிற போதும், இன்றைய நிலைமைகள் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சாட்சியாக காட்டுகிறது. உதாரணமாக சொல்ல போனால், யுத்தம் முடிவிட்டு இன்றைக்கு 15 ஆண்டுகளை நாங்கள் கடந்திருக்கிறோம். ஆனால் இந்த 15 ஆண்டுகளுக்குள் இந்த தாயக பிரதேசத்தினுடைய பெரும் பாதைகள் புனரமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் நாங்கள் வீதிகளுடைய உட்பக்கத்திற்குள்ளே செல்வோமாக இருந்தால், அங்கே மக்களுடைய வாழ்க்கை முறை என்பது, உண்மையாக நிலத்திற்காக தங்களை அர்ப்பணித்திருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு கண்ணீரும் கம்பளையுமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நேர உணவிற்கான தேடல் என்பது மிக அதிகமாக இருக்கிறது. இப்படி இருக்கல எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலை பொறுத்த வரைக்கும், நாங்கள் உரிமை அரசியல், சலுகை அரசியல் என்கிற இரண்டு விடயங்களை பற்றி பேசுகிறோம். இது முக்கியமாக பேசப்பட வேண்டிய விடயம். உதாரணமாக எங்களுடைய தலைவர்கள் கடந்த காலத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள், நாங்கள் உரிமை அரசியலைத்தான் பேசுவோம், சலுகை அரசியலை பேசுவதற்கு நாங்கள் தயாரில்லை என்கிற ஒரு கருத்து வந்து பேசப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல ஒரு சிறிய உதாரணத்தை நான் சொல்கிறேன். ஈழம் என்கிற பெயர் வந்து இலங்கையினுடைய பூர்வீக பெயர். அந்த பூர்வீக பெயர் வந்ததற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஈழவூர் என்கிற கிராமத்தை பற்றி நாங்கள் இத்தனை பேர் அறிஞ்சிருக்கிறோம். எங்கே இருக்குதுன்னு நாங்கள் இதில் நாங்கள் யார்ட்டையும் கேட்டு அதுக்குரிய பதிலை கொடுக்க முடியுமா? வடக்கிண்ட பூனகரையில் இன்றைக்கு வேறவில் என்று அழைக்கப்படுகிற பிரதேசம் தாயகத்தினுடைய ஈழவூர் என்கிற பெயரோடு இருந்த பிரதேசம். அந்த பிரதேசத்தின் இன்றைக்கும் அந்த பிரதேசத்துக்கு போகிறதுக்குரிய பாதை குன்றும் குழியுமாக இருக்கக்கூடிய ஒரு பாதையாக இருக்குது. அந்த பாதை ஊடாக ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி சரியான வேகத்தில் செல்ல முடியாத அளவுக்கு அந்த மக்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கேன். ஆனால் அதே சந்தியில் நாங்கள் என்ன செய்திருக்கோம், பல்லவராச மன்னனுக்கு ஒரு சிலை அமைத்திருக்கிறோம். ஏனென்றால் அது பல்லவராயன் கட்டு என்று அழைக்கப்படுது. இந்த இடத்துல எங்களுடைய வரலாறுகளை நாங்கள் பேண வேண்டும், எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு அதை நாங்கள் எடுத்து செல்லணும். ஆனால் அதே நேரத்தில் மக்களுக்கு தேவையான இப்படியான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறதும், மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கிறதும் நாங்கள் உரிமை அரசியலன்னு எடுத்துக்கொள்ளலாமா, சலுகை அரசியலன்னு எடுத்துக்கொள்ளலாமா? இந்த கேள்வியை நாங்கள் விட வேண்டியிருக்கு. அப்போ நாங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள், ஒரு பொதுமகனாக, ஒரு ஊடகவியலாளராக நாங்கள் களத்தில் நிற்கிற போது மக்களுடைய அனுபவங்களை நாங்கள் இங்கே கொண்டு வரைக்க, மக்கள் எதிர்பார்க்கிற விஷயங்கள் எங்களுக்கு உரிமை தேவை, அந்த உரிமைக்காகத்தான் நாங்கள் இவ்வளவு காலம் போராடி இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்திலே மக்களுக்குரிய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வகையிலே எங்களுடைய மக்கள் தலைவர்கள் செயற்பட வேண்டும். இதான் இங்கே இருக்கக்கூடிய வடிவம். செயற்பட இல்லை என்று சொல்லி நான் சொல்லலை. ஆனால் ஒருமித்து நின்று, ஒரு கரத்திலே நின்று, இன்றைக்கு பல கட்சிகளாக, பல குழுக்களாக உடைந்து நின்று இந்த வாக்குகளை சிதறடித்து யாருக்காக இதை நாங்கள் செய்கிறோம், என்ன செய்ய போகிறோம்? இப்படி செய்கிற போது என்ன வடிவம் நடக்கும்? இந்த வாக்குகள் சிதறடிக்கப்படும். சிதறடிக்கப்படுகிற போது அது யாருக்கு சாதகமாக அமையும்? ஊர் ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்று சொல்லி சொல்லுவார்கள். எங்களுடைய மொழியிலே சொல்லப்போனால் அது யாருக்கு கொண்டாட்டமாக அமையும்? தெற்கில் இருந்து வருகிற யாரோ ஒரு கட்சிக்கு அது சாதகமாக அமையும், அல்லது பல கட்சிகளுக்கு சாதகமாக அமையும். ஆனால் அதையும் நான் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால்
அவர்களிடத்தில் நீங்கள் இப்பொழுது கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கான பதில் இருக்கிறதா என்பதை நாங்கள் கேட்க வேண்டும். ஒருவேளை நான் நேரடியாக விடயத்துக்கு வருகிறேன். தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேசிய ரீதியிலே நாடு என்கிற அடிப்படையிலே அது முன்னேற்றங்களை செய்யும் என்கிற ஒரு நிலைப்பாடு மக்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் தமிழ் மக்கள் என்று பார்க்கிற போது எங்களுக்கான தீர்வு என்பது என்ன, நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதற்குரிய பதில் அவர்களிடம் இருக்கிறதா என்பதை நாங்கள் வினியமாக கேட்க வேண்டும். அடுத்த விடயம், ஒருவேளை அவர்கள் இந்த நாடு என்கிற ஒரு அடிப்படையில் மக்களுக்கான பல விடயங்களை ஆற்றினால், ஒருவேளை அவர்கள் 5 வருடங்கள் கடக்கிற பிற்பாடு இன்னும் ஒரு அரசாங்கம் வர முடியாது அல்லது வராமல் விடும் என்பதற்கு என்ன அந்த அத்திவாரங்களிடத்தில் என்ன அடிப்படை இருக்கிறது? அப்படி வருகிற போது எங்களுக்கு மீளவும் அதே பிரச்சனை எழும்பாதா என்பதற்குரிய பதிலை நாங்கள் தேட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்படி நிறைய விடயங்களை பற்றி பேச வேண்டியிருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் உரிமை அரசியல் சலுகை அரசியல் இரண்டும் கட்டாயம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது நிச்சயமாக முன்னெடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் நீங்கள் சகோதரருக்கு உரியதை போன்று நிலமிழந்து போனால் பலமிழந்து போகும். ஆனால் அந்த நிலத்திலே வாழ்வதற்கு பலமான மக்கள் கூட்டம் தேவை. மக்கள் அழிந்து போகிற போது இங்கிருந்து மக்கள் வந்து வெளியே இருக்கிறார்கள், வெளியவர்கள் வெளியே இருக்கிறார்கள். எதற்காக இந்த இங்கிருந்து அதாவது ஐரோப்பிய நாடுகளை நோக்கி எங்களுடையவர்கள் புலம்பெயர்கள்? ஒரு வகையிலே வெளிநாட்டு முகம் இருக்கிறது. ஆனால் இங்கு நிலைமைகள் மோசமாக இருக்கிறது, பொருளாதாரம் மோசமாக இருக்கிறது, இங்கே வாழ முடியவில்லை என்றெல்லாம் வெளியே இருக்கிற போது எங்கே போவது யார்? நாங்கள் நிலத்தை எடுத்த பிற்பாடு என்ன செய்ய போகிறோம்? ஆகவே மக்களையும் வளப்படுத்த வேண்டும், அவர்களுடைய பொருளாதார தளங்களை வளப்படுத்த வேண்டும், அதே நேரத்தில் எங்களுடைய உரிமைகளை நோக்கி பயணப்பட வேண்டும். இந்த இரண்டையும் நாங்கள் ஒன்றாக கொண்டு செல்கிற போதுதான் ஒரு வளமான சமூகமாக நாங்கள் மாறலாம். இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம், இன்றைக்கு யுத்தம் முடிவிட்டு 15 ஆண்டுகளை கடந்திருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் யுத்தம் நடைபெற்ற அநேகமான பிரதேசங்களுக்கு சென்று பாருங்கள், சந்ததிகள் கடந்தும் கடத்தப்படக்கூடிய உளவியல் வடுக்களோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் உளவியலாளர்களோடு வைத்திய நிபுணர்களோடு உரையாடினால் நன்றாக அறிந்து கொள்ளலாம். யாழ் போதனா வைத்தியசாலைக்கு சென்று பாருங்கள், எத்தனை மனநலம் பிரச்சனைகளோடு வந்திருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனை அவர்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனையை கொடுக்கிறது, அது சமூகத்தில் அவர்களுக்கு எப்படியான இக்கட்டுகளை கொடுக்கிறது என்பதை நீங்கள் வைத்தியசாலைக்கு சென்றால் அறிந்து கொள்ளலாம். இப்படி இருக்கிற போது இவை தொடர்பாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ஏனென்றால் நாங்கள் இன்றைக்கு அடிபட்டு நிலத்தை எடுத்த பிற்பாடு அடுத்த சந்ததி இங்கே வளம் இல்லாமல் இருக்கிற போது என்ன செய்யலாம்? அரசியல் தீர்வு விடியத்தில் 13வது திருத்தம் சமஷ்டி என்ற விடியம் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கின்ற விடியம். இதில் உங்களுடைய நிலைப்பாடு உருவாக்கப்பட்டதாக இருக்கு. என்னுடைய நிலைப்பாடு 13 என்பது எங்களுக்கு தேவை, ஆனால் அது ஒரு நீண்ட காலமான தீர்வு என்று சொல்லி நாங்கள் அதை குறிப்பிட முடியாது. ஒரு மாவட்டத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்தை போன்று மாகாணத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகமாக எங்களுக்கு தேவையான சலுகைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய, சலுகை என்று நான் இங்கே குறிப்பிடுவது மக்களுக்கு தேவையான விடயங்களை ஆற்றக்கூடிய ஒரு தளமாக தான் அதை நான் பார்க்கிறேன். ஆனால் முழுமையாக அதை வைத்து கொண்டு நாங்கள் அடுத்த எங்களுடைய காலத்தை கடந்து விடலாம் என்று நாங்கள் பகல் கிழவு காண முடியாது. இதுதான் தமிழ் மக்களுடைய தீர்வு விடயம் என்பதை கடந்து அவர்களுக்கான நீதி கோரிக்கை என்பது தொடர்ச்சியாக இருந்து வருகின்ற ஒரு விடயம். பலர் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள், யுத்த குற்றச்சாட்டுக்கள் இருக்கின்றன, அதுரவிலான நீதியான விசாரணைகள் இன்று வரை முன்னெடுக்கப்படவில்லை என்பது பாதிக்கப்பட்ட தரப்பினர் மீதான குற்றச்சாட்டுக்கள் இருக்காக தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகின்றது. அந்த விடயத்துக்கு எவ்வாறான ஒரு தீர்வு முன்வைக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் நம்புகின்றீர்கள்? இதில் எந்த விஷயம் முதல்ல ஈடுபட வேண்டும், எந்த விஷயம் பிறகு ஈடுபட வேண்டும் என்ற விஷயங்களுக்கு நாங்கள் வர வேண்டும். இந்த தேர்தலில் மக்களுக்கு தலைமைத்துவம் யார் கொடுக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் இருக்க போகிறது. அந்த அதாவது காணாமல் போனவர்களுடைய விஷயம், மற்றது காணாமல் போன உறவினர்களுடைய பெற்றோர்கள் பலர் மரணம் அடைகின்றார்கள், நீண்ட காலமாக செல்கின்ற பொழுது பலர் மரணம் அடைந்து விடுவார்கள். இவற்றையெல்லாம் எடுக்கத்தான் வேண்டும். ஆனால் அவைதான் முன்னுரிமை என்று சொல்வதற்கு இல்லை என்றால் முழு இனமே பாதிக்கப்பட்டிருக்கிறது, அதற்கான ஒரு தீர்வை நாங்கள் முதல்ல எடுக்க வேண்டும். இதைத்தான் நாங்கள் கூறுகிறோம். 13வது திருத்தச்சட்டம் மூலம் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஆனால் காணாமலாக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனை யுத்த குற்றச்சாட்டுகளுக்கும் 13வது திருத்தத்துக்கும் என்ன தொடர்பு? இல்லை, இருக்கிறது. என்னன்னு சொன்னால் யுத்த குற்றச்சாட்டு என்று சொல்லும் பொழுது பாராளுமன்றத்துக்கு போகிறவர்கள் யாரோ அவர்களால் அந்த பிரச்சனைகளை எடுக்க வேண்டும். யுத்த குற்றச்சாட்டை தமிழர் தரப்பினுடைய கோரிக்கை என்பது உள்நாட்டு விசாரணையே கிடையாது, சர்வதேச விசாரணை நோக்கி. அதற்கு பாராளுமன்றத்தில் போகிறவர்கள் தான் எடுக்க வேண்டும். ஆனால் இதுவரையும் அதை செய்யவில்லை அவர்கள். ஆனால் அதுதான் எங்களுடைய ஒரு பிரச்சனை என்று கூறுவதல்ல. அது மட்டுமல்ல, எங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. 89,000 பெண்கள்
கணன்மாரை இழந்தவர்கள் இந்த யுத்தத்திலே. இவற்றையெல்லாம் நாங்கள் இவற்றுக்கெல்லாம் நாங்கள் ஏதாவது தீர்வு பெறத்தான் வேண்டும். ஆனால் அந்த தீர்வு வரும் வரையும் முழு இனத்தினுடைய பிரச்சனையும் அப்படியே இருக்க வேண்டுமான்றது ஒரு கேள்வி. அதற்காகத்தான் நாங்கள் கூறுகிறோம். பாராளுமன்றத்துக்கு போகிறவர்கள் அந்த பிரச்சனையை அங்கே அடித்து பேச வேண்டும், பேசி சர்வதேச விசாரணையை கொண்டு வர வேண்டும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் அதற்காக அதை மட்டும் முன்னுரிமை கொடுத்து மற்ற பிரச்சனை, அவர்களுடைய வாழ்க்கை பிரச்சனை, அவர்களுடைய மற்ற பிரச்சனைகளை நாங்கள் இல்லை. நீங்கள் 13வது திருத்தத்தை ஒரு தீர்வாக அல்லது ஒரு முதற்கட்டமாக ஏற்றுக்கொள்வது தொடர்பில் ஒரு சரி என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அது சரி, அது முழுக்க முழுக்க சரி என்று நான் கூறுகிறேன். என்ன காரணத்துக்காக தமிழ் மக்களுக்கு அதிகாரங்கள் தேவைப்படுகின்றது? தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம். அதில் இந்த அதை மத்திய அரசாங்கம் வந்து சுரண்டுகின்றது. அந்த காரணத்துக்காகத்தான் தமிழ் மக்கள் தங்களுக்கென்று அதிகாரத்தை கோருகின்றார்கள். சிங்கள குடியேற்றம், சிங்கள மயமாக்கல், தமிழ் மக்களுடைய கல்வி போன்ற பல்வேறு விடயங்களில் அவர்களுடைய தாக்கம் இருக்கின்றது, மத்திய அரசாங்கத்தினுடைய தாக்கம் இருக்கின்றது என்பதுதான் பிரச்சனை. அதுக்கு ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட ஒரு தீர்வு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? மத்திய அரசாங்கத்தை எதிர்ப்பதுதான் மாநில அரசாங்கத்தினுடைய வேலையாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தமிழ் மக்கள் தங்களுடைய அதிகாரத்தை கோருகின்றனர். அப்படி இல்லை என்றால் மத்திய அரசாங்கமே தீர்வை வழங்கலாமே நேரடியாக? இல்லை இல்லை, அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதாவது எங்களுக்கு முதலாவது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட 13வது திருத்தச்சட்டத்தை நாங்கள் முழுமையாக பயன்படுத்தவில்லை. முழுமையாக பயன்படுத்தினால் மத்திய அரசாங்கத்தை எதிர்க்க முடியுமா? இல்லை, அது எதிர்க்கக்கூடிய காலத்திலே நாங்கள் எதிர்த்திருக்கலாம். ஆனால் அந்த காலகட்டத்தை நாங்கள் தவறவிட்டோம். ஆனால் இனிமேல் காலப்பகுதி எவ்வாறு கூறுகின்றீர்கள்? யுத்தத்தை ஆரம்பித்தது யார்? யுத்தம் ஆரம்பித்ததில்லை நான் கேட்கின்றது. 13வது திருத்தத்தில் முழுமையான அதிகாரம் இருந்தால் கூட மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியுமா? நிச்சயமாக எடுக்கலாம். அதாவது மக்களுடைய ஆதரவு இருக்கும் வரை நிச்சயமாக எடுக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து இங்கே நண்பர் சொன்னது போல் நாங்கள் பல தலைமைகள், அதாவது ஒற்றுமையாக இல்லை என்று சொன்னார். சரி, ஒற்றுமை என்று சொல்வது இந்த இந்த இடத்துல நான் ஆஸ்திரியாவில் நடந்த ஒரு மாநாடு, மக்கள் தமிழ் அதாவது யுத்தத்துக்கு பிறகு நடந்த மாநாடு பற்றி சொல்ல விரும்புகிறேன். அங்கே அனைத்து முக்கியமான தமிழ் கட்சிகள் வரவழைக்கப்பட்டிருந்தன. புலம்பெயர் அனைத்து வந்திருந்தார்கள். அங்கே 3 நாள் நடந்த பிறகு 3வது நாள் ஒரு தீர்மானம் வைக்கப்பட்டது. இங்கு வந்திருக்கும் அனைவரும் அடுத்த தேர்தலில், அதாவது அடுத்த ஆண்டு நடக்கப்போகிற தேர்தலில் ஒரே குடையின் கீழ் கேட்க வேண்டும் என்று. இது இவ்வளவு தான் இங்கே தீர்மானம் வந்து. அப்போ நான் எழும்பி கேட்டேன், ஒரு கொள்கை இல்லாமல் என்ன தேர்தல்? கொள்கையில் இதுதான் கொள்கை, இந்த கொள்கைக்காக நாங்கள் போகிறோம். இது என்ன, இவருக்கு அந்த ஆசனை, இவருக்கு அந்த ஆசனை, இவருக்கு இந்த ஆசனை, இதுதானே உங்களுடைய கொள்கையாக இருக்கிறது என்று நான் கேட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஆனந்த சங்கரி ஐயா அவர்கள் எழும்பி, அதைத்தான் நானும் கேட்கிறேன், கொள்கை இல்லாத எப்படி ஒற்றுமை வரும்? ஒரு கொள்கை, ஒரு அடிப்படை கொள்கையை அடிப்படையாக கொண்டு தான் ஒற்றுமை வரும். இந்த பிரச்சனை தான் எங்களுக்கு இன்றும் இருக்கிறது. இது வேண்டுமா, அது வேண்டுமா, ஏதாவது ஒரு வழியிலே நாங்கள் போக வேண்டும். 13வது திருத்தச்சட்டத்தில் தொடங்குவோம். மிக சரியானதுக்கு வந்திருக்கின்றீர்கள். எங்களுக்கு 13 வேணுமா வேண்டாமா, 13ஆல் அதிகாரம் இருக்கா இல்லையா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. ஆனால் நீங்கள் கூறுவது ஒன்று, 13 எடுத்து வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு சுயாட்சியை நோக்கி செல்ல முடியுமா? அதாவது 13ல இருக்கிற விஷயங்கள் பலருக்கு தெரியாது. நான் அடித்து கூறுவேன், 100 நியதி சட்டங்களை நாங்கள் உருவாக்கி வைத்து கொண்டு 13 தொடங்கினோமானால் நாங்கள் ஸ்காட்லாண்டை போல மாறலாம். அந்த அளவுக்கு, அதாவது நீங்கள் எழுதுகின்ற நியதி சட்டங்களுக்கு ஆளுநர் கையொப்பம் வைப்பாரா? ஆளுநர் கையொப்பம் வைப்பாரா என்பது இல்லை இங்கே முக்கியம். விக்னேஸ்வரன் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது முதலமைச்சர் நிதியம் ஒன்றை கொண்டு வந்தார், அதுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. கொஞ்சம் அதுக்கு முதல் நான் வருகிறேன். இப்பொழுது ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களிடம் நான் குறிப்பாக எழுதி கொடுத்த மகஜர், அது சிவி விக்னேஸ்வரன் அவர்களிடம் வந்தவர்கள், என்ன சொன்னேன், உங்களுக்கு இப்பொழுது வந்த மாகாண சபைகள் இல்லை, என்றபடியாக உங்களுக்கு விசேட அதிகாரங்கள் இருக்கிறது, உங்களால் நீதி சட்டங்களை அனுமதிக்க முடியும். அது 154A என்ற சரத்துகளில் இருக்கிறது. என்றபடியால் நீங்கள் நியதி சட்டங்களை முதலில் உருவாக்குவதற்கு வழிவகை செய்யுங்கள்,
அவற்றை நீங்களே ஒப்புதல் கொடுத்து அதற்கு பிறகு மாகாணசபை தேர்தல் தவறான முன்னுதாரணமாக மக்களால் தெரிவு செய்யப்படாதவர்கள் நீதி சட்டத்தை உருவாக்குவது என்பது நீங்கள் அந்த மக்களுக்கு எதிராக நீதி சட்டங்களை உருவாக்கினால் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு அந்த 100 நீதி சட்டங்களை செய்ய போனால் அது அதற்கே 3 வருடங்கு செல்லும். அதற்காக மக்களுக்கு எதிராக சட்டம் மக்களுடைய விருப்பம் அப்படியான என்னத்தை செய்வது? இங்கே செய்வதற்கு மக்களுக்கு என்னத்தை செய்ய முடியும்? ஏன்னா இது இதுகால வரை 35 வருடங்களை நாங்கள் வீணாக்கி போட்டு இப்பொழுது நீதி சட்டங்களை அப்படி செய்து போட்டு அதன் பிறகு வருபவர்கள் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் நீதி சட்டங்கள் இல்லாமல் எதையுமே செய்ய வழிகிட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது. இதுதான் அங்கே உள்ள அதற்கு அவர் தயார் என்று சொன்னார். தயார் என்று சொல்லி சொன்னார், சரி ஒரு கமிட்டியை போடுகிறேன், 5 பேரை போடுகிறேன், நீங்கள் நீதி சட்டங்களை அதாவது சொல்லி வடமேல் மாகாணத்திலே 71 நீதி சட்டங்கள் இருக்கின்றன, மேல் மாகாணத்தில் 70, அரை இங்கு வடக்கில் 10 இல்லை, கிழக்கில் 10 இல்லை. ஏன்? அதுக்கு காரணம் இருக்கிறது. வடக்கில் 23 நீதி சட்டங்கள் அந்த அதில் வந்து நீதி சம்பந்தமான நீதி சட்டங்கள் தான் 15. அதாவது நீதி சட்டம் என்று எல்லாவற்றையும் நீதி சட்டம் என்று சொல்ல முடியாது. அது நிதி சம்பந்தம் நிதி சார்ந்த நீதி சட்டம் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வது அது நீதி சட்டம் என்று சொல்வதற்கு இல்லை. நிதி சார்ந்தவற்றை கழித்தால் 10 கூட இராது. அதே போல தான் கிழக்கிலையும் இது. அப்போ நாங்கள் கூறுவது என்னென்றால் நீதி சட்டங்களை ஏதாவது ஒன்றை வைத்துக்கொண்டு நீதி சட்டங்களை செய்தால் எங்களுக்கு 1வது லிஸ்ட்லேயும் 3வது லிஸ்ட்லேயும் இருக்கிற அனைத்து அதிகாரங்களும் வந்துவிடும். வடமேல் மாகாணத்தில் 71 அவர்களால் நீதி சட்டம் உருவாக்க முடியுமானால் மேல் மாகாணத்தில் உருவாக்க முடியுமானால் ஏன் எங்களால் முடியாமல்? வடமேல் மாகாணம் முழுமையான அதிகாரத்துடன் இருப்பதாக அங்கத்திய முதலமைச்சர் கூறுகிறாரா இல்லையே? அவர்களுக்கு 71, ஆனால் முழுமையாக இந்த அவர்களை தங்களுக்கு அதிகாரம் போதாது, ஆளுநர் பல்வேறு விடயங்களை தலையீடு செய்கின்றார் என்று அதே இன மக்களால் இருக்கின்ற ஆளுநரை குறிப்பிட்டிருக்கின்றார். நல்லாட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட புதிய அரசியலமைப்பு சம்பந்தமான அந்த கூட்டத்துக்கு சென்ற முதலமைச்சர்மார் அவ்வாறான கருத்துக்களையெல்லாம் பதிவு செய்திருக்கிறார். ஆனால் அவர்கள் சொல்லவில்லை. இன்று கொழும்புக்கு அடுத்ததாக இருக்கிற நகரம் என்று சொன்னால் அது குன்னாகல் தான். அதே போல மேல் மாகாணத்துக்கு அடுத்ததாக இருக்கின்ற மாகாணம் என்று சொன்னால் அது வடமேல் மாகாணம். அந்த அளவுக்கு அவர்கள் முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் அவர்கள் போக தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வந்து மாகாண அதிகாரத்தை கொண்டே இவ்வளவும் செய்தவர்கள் என்றால் நாங்கள் ஏன் செய்ய முடியாமல் இருக்கிறது? எங்களால் செய்ய முடியும். ஆனால் சொன்னது அங்கே நண்பர் சொன்னது மாதிரி நாங்கள் கொள்கையிலே ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறோம். இதுதான் இங்கே உள்ள பிரச்சனை. கொள்கையிலே நாங்கள் ஒற்றுமையாக இருந்தால் தான் நாங்கள் அடுத்த ஜனநாயக சூழலில் ஒரு தரம் ஒரு கொள்கைகளை வைத்திருக்க முடியலாம். ஆனால் என்ன நாங்கள் இந்த வழியிலே செல்ல வேண்டுமன்றதில் நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கணும். இந்த வழியிலே போகணும் என்று 13 திருத்தம் வந்து மிக அதிக அளவான காலம் இன்று வரை நடைமுறையில் வரவில்லை. காரணம் இரண்டு தரப்பும் மக்கள் நம்பினார்கள் அது தீர்வு இல்லை என்று மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் தலைவர்கள் இங்கு. அதான் வடமாகாணத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. என்னவென்றால் ரணில் விக்ரமசிங்கவுடன் நீங்கள் எடுத்த முயற்சி கால இழுத்தடிப்பாக மட்டும்தான் இருந்தது, ஏன் அடுத்த கட்டத்தை செல்லவில்லை? அதுக்கு காரணத்தையும் சொல்கிறேன். நான் பிறகு அறிந்தவன்றே ராஜபக்சே அவர்கள் அதை விரும்பவில்லை. அவர் ரணில் விக்ரமசிங்கே விரும்பினார், ராஜபக்சே விரும்பவில்லை. காரணம் அவர் தங்கியிருந்தது ராஜபக்சே அவர்களுடைய பாராளுமன்ற ஆதரவில்லை என்றபடியால் அவர்கள் வேண்டாம் என்று சொன்னவுடன் இவர் அதை கைவிட்டு விட்டார் என்றபடியால் இதில் வந்து செய்ய வேண்டும் என்று நினைச்சா செய்யலாம். ஆனால் செய்யக்கூடாது எங்களுக்கு சமஷ்டி தான் வேணும். சமஷ்டி எங்களுக்கு கிடைப்பதானால் ஏதோ ஒரு நாடு வந்து இங்கே இலங்கையை ஆக்கிரமிக்கணும். அதுக்கு பிறகுதான் 13 திருத்தமும் அப்படி தான் இல்லை. 13 திருத்தம் எந்த ஒரு ஜனாதிபதியும் அதனை நடைமுறைப்படுத்த முற்பட இதுவரை முன்வரவில்லை. அது அதற்கு காரணம் ஒரு நாடு வந்தால் தான் சில நேரம் முற்படுவார்களோ தெரியவில்லை. ஏற்கனவே இந்தியாவின் தலையிட்டால் தான் 13 திருத்தமே வந்தது. சமஷ்டியும் 13 ஒன்று தான். இன்றைக்கு ரெண்டும் இல்லை இல்லை. 13 எங்களுடைய யாப்பில் இருக்கும் விஷயம். யாப்பில் இருக்கு, நடைமுறையில் இல்லையாண்டா இல்லை தானே? இல்லை, நடைமுறையில் இருக்க காரணம் நாங்களும் தான் காரணம், அவர்களும் தான் காரணம். அதானுங்க ஒரு தரப்பு மட்டுமல்ல காரணம். நாங்கள் வந்து செய்ய வேண்டிய காலத்தை வடமாகாணத்து உங்களுக்கு விஷயத்தை சொல்லுகிறேனே. வடமாகாணத்தின் நண்பர் சிபி விக்னேஸ்வரன் முதலமைச்சராக வருவதற்கு வருங்காலத்தில் என்னை தனது ஆலோசனை வரும்படி கேட்டார். நானும் அதற்கு ஒத்துக்கொண்டேன். அதன் பிறகு அவருடைய கட்சி அவருக்கு சொன்னது அவரை மட்டும் கிட்ட எடுக்க வேண்டாம், அவர் வந்தால் வேலை செய்வார், பிறகு 13வது திருத்த சட்டத்தில் எதுவுமே இல்லைன்னு நாங்கள் உலகத்துக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். இதுதான் உண்மை.
பதிமூன்றிலே 1 மில்லியன் என்று நாங்கள் உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்றபடியால் எதையுமே செய்யக்கூடாது. ஆனால் 13 திருத்தத்தில் இருக்கின்ற அதிகாரம் அனைத்தும் ஆளுநருக்கு கட்டுப்பட்டதில்லை. இல்லை, ஆளுநரை மீறி முதலமைச்சரோ அமைச்சரவை செயல்படலாம். ஆனால் ஆளுநரும் விரும்பணும். ஆளுநர் அதாவது அந்த இப்பொழுது ஆளுநர் தான் என்ன, இப்பொழுது மாநிலசபையில் கிடையாது. ஆனால் ஒரு தெரிவு செய்யப்பட்ட மாநிலசபை வந்த பிறகு நிச்சயமாக நாங்கள் அவர் ஆளுநர் அதன் அங்கே யாப்பிலே கூறியபடி தான் நடக்க வேண்டும். இந்தியர் யாப்பிலே இருப்பது மாதிரி தான் இருக்கிறது. ஆக அங்கே இருப்பது சமஷ்டி, இங்கே இருப்பது ஒற்றையாட்சி. இந்தியாவிலேயே பிரச்சனை, ஆளுநர் பிரச்சனை. ஒவ்வொரு நாளும் சரி, அதற்காக வேண்டி நாங்கள் எதுவுமே வேண்டாம். புரிந்து கொள்கின்றேன், உங்களுடைய தேர்வு விடயம் சார்ந்த 13 புரிந்து கொள்ளக்கூடிய ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி நீதி சார்ந்த விடயத்தில் உங்கள் மீதே குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. எது தொடர்பில் கேட்கிறீர்கள்? பல அரசாங்கத்தினர் நீங்கள் அமைச்சராக இருக்கின்ற பொழுதே உருவாக்கப்பட்ட ஆணைக்குழுக்களில் கூட பரிந்துரைகளில் உங்கள் கட்சி மீதான குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றது. அந்த விடயத்திற்கு வருவதற்கு முன்னதாக 13 நண்பர்கள் பேசிய விடயத்திலிருந்து பார்க்கும், நான் இங்கே வருகின்ற போது என்னுடைய சிந்தனை ஓடு என்னுடைய ஒத்த கருத்துடையவனாக நான் ஒருவன் தான் வந்திருக்கின்றேன் என்று ஒரு எண்ணப்பாட்டோடு தான் வந்திருந்தேன். ஆனால் ஊடகவியலாளராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரியினுடைய கருத்துக்களை கேட்ட பொழுது ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய சிந்தனைகள் எவ்வாறு இருக்கின்றனவோ அவ்வாறான ஒரு சிந்தனை ஓட்டத்தை உடையவர் என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஊடகவியலாளர்கள் என்பவர்கள் மக்களின் கண்ணாடிகளாக பார்க்கப்பட வேண்டியவர்கள். சிந்தனையை பற்றி தான் நான் இப்பொழுது கதைத்துக் கொண்டிருக்கிறேன். சிந்தனை என்பது சலுகை அரசியலும் வேண்டும், உரிமை அரசியலும் வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் வெளியிட்டிருந்தார். நாங்கள் சலுகை அரசியல் என்று சொல்லவில்லை, நாங்கள் இணக்க அரசியல் என்று சொல்கின்றோம். அந்த எங்களால் இணக்க அரசியல் அடிப்படையிலே முன்னெடுக்கப்படுகின்ற வேலை திட்டங்களுக்கு எதிர் அரசியல் தரப்புகளால் சலுகை என்ற ஒரு முலாம் பூசப்படுகின்றது. அந்த அடிப்படையிலிருந்து தான் அந்த கருத்து வெளிப்பட்டதாக வேண்டுகின்றேன். அவர் சொன்னது போன்று, நன் சகோதரர் பார்த்திபன் சொன்னது போன்று, நிலம் இருந்தால் தான் சித்திரம் வரையலாம், எங்களுடைய மண் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே ஈழமக்கள் ஜனநாயக கட்சி உறுதியாக இருக்கிறது. எங்களுடைய அமைச்சராக இருக்கின்ற காலப்பகுதியில் தையடியில் குருந்தூர் மேல பிரச்சனை, நிலம் இருந்தால் தான் கருத்தா சொல்ல நல்லா ஓகே சம்பவம் நடக்கு நீங்க சம்பவங்களுக்கு தான் வருகிறேன். முதல் நாட்டு போய் தையிட்டியில போலீஸ்காரனை கூப்பிட்டு விகாரியாக சொல்ல முடியுமா? ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் எல்லாரும் தான் அதுக்கு பொறுப்பு சொல்றாங்க. பாராளுமன்ற சொல்லல, சொல்லாத ஒரு நாடாளுமன்ற உரிமையோடு சொல்கிறேன், ஆதாரத்து பூர்வமாக சொல்கிறேன். வலி வடக்கு உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்தது யுத்த காலத்தில். அரசு கட்சி தாங்கெல்லாம் வழங்கப்பட்டு சொல்லி அதற்கு தான் கலைக்க விடுங்கள், கதைச்ச அப்புறம் உங்களுடைய கேள்விகளை கேளுங்கள், அதற்கான பதிலை நான் சொல்கிறேன். அந்த உயர் பாதுகாப்பு வலயத்தை முழுமையாக அரச காணிகளாக அரசாங்கம் சுவீகரிப்பதற்கான ஏற்பாடுகள் 1998 சந்திரிகா அரசாங்கத்தின் காலத்திலே மேற்கொள்ளப்பட்டது. அப்போது ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கு நாடாளுமன்றத்திலே 9 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 9 பேரும் அந்த காணி சுவீகரிப்புக்கு எதிராக பகிஷ்கரிப்பு செய்து நாடாளுமன்றத்திலே போராட்டம் நடத்தி அந்த காணி சுவீகரிப்பு முயற்சியை தடுத்து நிறுத்தியிருந்தார்கள். அந்த காணி சுவீகரிப்பு முயற்சி அப்போது தடுக்கப்பட்டதால் தான் இப்பொழுது பிறகு வந்தவர்கள் வழக்கு தாக்கல் செய்தோம் விடுவித்தோம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அதைவிட மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்திலே அமைச்சராக இருந்த காலப்பகுதியிலே தான் ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கும் மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்திற்கும் இடையிலே இருந்த ஒரு நல்லுறவு அல்லது தேசிய நல்லிணக்கத்தின் காரணமாகத்தான் அந்த காலப்பகுதியிலே 11,000 ஏக்கர் நிலம் விடுவிக்கப்பட்டது. அதே மாத்திரமல்ல, சலுகை அரசியல் சலுகை அரசியல் என்று சொல்கிறார்கள், ஒரு வேலை வாய்ப்பு பெற்றுக் கொடுப்பதை சலுகை அரசியல் என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்ல அப்படி சொல்ல முள்ளிவாய்க்கால் பேரவலம் நடக்க அதை என்ன செய்தீங்க? முள்ளிவாய்க்கால் பேரவலம் வேற வாய்ப்பு எடுத்துக் கொடுங்க, அது யார் பிரச்சனை? முள்ளிவாய்க்கால் அதுக்குள்ளும் ஒரு அரசியல் இருக்கின்றது, அதுக்குள்ளும் ஒரு அரசியல் இருக்கின்றது. எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிரச்சனை. அது வேலை வாய்ப்பு என்பது ஒரு ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கை. நான் நிஞ்சாலே சில விஷயங்கள் ஆகிறோம். முள்ளிவாய்க்கால பற்றியாச்சும் அதை நீங்கள் டச் பண்ணி இல்லை இல்லை டச் பண்ண நான் டச் பண்ண வேண்டிய தேவை இல்லை. நாங்கள் இளமக்கள் ஜனநாயக கட்சி ஒவ்வொரு விடயத்திலும் தெளிவாக இருக்கிறது. எந்த விடயத்தை நடைபெறுகின்ற போது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய 22 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இருந்தார்கள்.
ஈழமக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையில் ஒருவர் நாடாளுமன்ற அரசாங்கத்தில் இருந்தார். அந்த முள்ளிவாய்க்கால் கிழக்கு விடுவிக்கப்பட்டதாக இராணுவம் அறிவித்து வடக்கு நோக்கி இராணுவ நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலே, அந்த இராணுவ நடவடிக்கைகள் தொடரப்போகின்ற சூழலிலே ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் அப்போது நாடாளுமன்றத்தில் இருந்த பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் வலியுறுத்தி இருந்தார், இராணுவ நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட போகிறது, கிழக்கிலே இராணுவ நடவடிக்கை. குறைந்தபட்சம் அவர் அமைச்சரவையிலிருந்து வெளியேறி இவ்வாறு மக்கள் ஒருவர் அமைச்சரவையிலிருந்து வெளியேறுவதன் ஊடாக இவ்வாறான எதிர்ப்பை நீங்க காட்டுங்க. நாங்க அவர்களை கூப்பிட்டோம். எதிர்ப்பு அரசியல் என்பதெல்லாம் எதுவும் வேலைக்கு மக்களுடைய நடவடிக்கை ஆரம்பிக்க மாற்றத்தை செய்ய முடியாது என்ற அடிப்படையிலே தான் அவர்கள் யுத்தத்திலே தீவிரமாக நிற்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே தான் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக போதிருந்த மாவை சேனாதி ராஜா அதே போன்று ஸ்ரீகாந்த் போன்றவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் அவர்களுடைய மனச்சாட்சியை கேட்டு பார்த்தால் அவர்கள் சொல்வார்கள் அந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களோடு தொடர்பு கொண்டு பேசினாரா இல்லையா என்பது தொடர்பிலே அவர்கள் சொல்வார்கள். அவர் தன்னாலான முயற்சிகள் அனைத்தையுமே செய்தார். யுத்தம் முடிவடைந்த போது யுத்தத்தை முடிவடைகிற அவர்களே நடவடிக்கை எடுக்கலன்னு இன்னும் ஒரு கட்சி சொல்லுது. இல்லை, யுத்தத்தை முடிவடைந்த போது, யுத்தம் நிறைவடைந்த போது அந்த பேரவலத்தை இட்டு கவலை அடைந்தவர்களுள் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியுடைய செயலாளர் நாயகம் முக்கியமான ஒன்றை மட்டும் விளங்கிக் கொள்ளுங்கள். அவர் யுத்தம் முடிவடைந்தது என்று கவலைப்பட்டார் என்னென்று சொன்னால், தமிழ் மக்களுடைய ஆயுத பலம் அளிக்கப்பட்டு விட்டது, தமிழ் மக்களுடைய பேரம் பேசும் பலம் அளிக்கப்பட்டு விட்டது என்று அவர் கவலை அடைந்தார். ஆயுதம் இருக்க விடுதலை புலிகள் இருக்கின்ற காலத்தில் அவர்களுக்கு பக்க பலமாக இருந்ததா? தமிழ்ல விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் ஆயுத போராட்டம் அழிந்து விட்டது என்று கவலைப்படுவது உண்மை. இதுதான் யதார்த்தம். யதார்த்தம் என்னன்னா, விடுதலை புலிகள் இருக்கின்றார்கள், அவர்கள் இருக்கின்ற கால பகுதியில் எதிராக இபிடிபி இருந்தது. இல்லை, ஆயுத போராட்டத்தினை விமர்சித்தது. அந்த போராட்டம் அழிவு யுத்தமாக மாறிவிட்டது, தவறான வழியிலே சென்று கொண்டிருக்கிறது. இப்ப கூட டக்ளஸ் தேவானந்தா கேட்டா, பிரபாகரன் எடுத்த முடிவு தவறு, அவர் அழிவடைய வேண்டியவர் என்று அவரே கூறுகிறார். பிரபாகரன் என்பது தமிழ் விடுதலை புலிகள் தான் இறுதியாக போராடினார்கள். இறுதியாக அவர்கள் தான் இறுதியாக ஆயுத பலத்தை தங்களுடைய கைகளிலே பறித்து வைத்துக் கொண்டவர் தமிழ் விடுதலை புலிகளாக இருக்கலாம். ஆனால் ஆயுத போராட்டம் என்பது தமிழ் மக்களுடைய பேரம் பலம், அதனை யாரும் கேள்விக்குட்படுத்த முடியாது. அந்த ஆயுத பலத்தை உருவாக்க வேண்டிய ஒரு தேவை உணரப்பட்ட காலத்திலே தான் 70களின் உங்களுடைய கட்சியின் தலைவர் செயலாளர் நாயகமாக இருப்பவர் உட்பட பல இயக்கங்கள் ஆயுத போராட்டத்தை கைவிட்டு விட்டன. இறுதி வரை விடுதலை புலிகள் தான் ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். விடுதலை புலிகளினுடைய தலைவராக பிரபாகரன் தான் ஆயுத போராட்டத்தை இந்தியா எங்க ஒப்பந்தம் வந்தது. அப்ப நீங்க அடிபட்டு மோதி உங்களுக்கு ஒரு நிலைமை வரலாறு தெரியாமல் வரலாற்றை இயக்கங்கள் தடை செய்யப்பட்டு ஒரு அமைச்சராக இருந்து வெளிப்படையாக கதைக்க முடியாது. ஆயுதம் வைத்திருந்தார் சொல்றீங்க, அதன் பின்னரும் அவர் ஆயுதம் வைத்திருந்து போராடினார் அவர்களுக்கு தமிழ் விடுதலை
விடுதலை புலிகளுக்கும் இபிடிபிக்கும் இடையில் ஏதாவது ஒரு இணக்கமான தொடர்பு இருந்ததா? பிறகு எவ்வாறு அவர்கள் அழிந்ததற்கு நாங்கள் கவலைப்பட்டோம் என்று கூற முடியும்? அந்த அழிவு நான் நினைக்கிறேன் உண்மையில் இபிடிபியில் இருக்கின்ற யாரும் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இல்லை இல்லை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள அவர் அமைச்சரே சொல்கிறார் அந்த பேரவலம் என்பது துரதிருஷ்டவசமானது. இயக்கம் அழிஞ்சதை நினைச்சவர் கவலைப்படும். இயக்கம் ஆயுத போராட்டம்னா இயக்கம் தானே? பற்றி அவர் கதை கேட்க சொல்றார். அந்த நிலைப்பாட்டுடன் நீங்கள் இணங்குகின்றீர்களா இல்லையா? இல்லை, அந்த நிலைப்பாட்டுடன் நான் இணங்கவில்லை. இவர் கூறியதன்படி ஆயுத போராட்டம் முடிவுக்கு வந்த பொழுது டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கவலை அடைந்தார்கள் என்றால், அவர் ஆயுத போராட்டத்தை இறுதியாக இந்த அர்ப்பணிப்போடு செய்தது தமிழக விடுதலை புலிகள். அந்த விடுதலை போராட்டம் அளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பாராளுமன்றத்திலே அது பல உரைகளை நிகழ்த்தினவர்கள் தான் இவர்கள். அந்த அடிப்படையிலே அந்த ஆயுத போராட்டம் ஒடுக்கப்பட்டு விட்டது, அந்த போராட்டம் அளிக்கப்பட்டு விட்டதற்காக நான் கவலை கொள்கின்றேன் என்கின்ற ஒரு விடயம் ஏற்றுக்கொண்டேன். அந்த ஆயுத போராட்டம் அளிக்கப்பட்ட பிற்பாடு பாராளுமன்றத்திலே இந்த ஆயுத போராட்டங்கள் தொடர்பான பல விமர்சனமான உரைகள் வந்திருந்தன. நான் இவ்வாறு பார்க்கின்றேன், ஒருவேளை அவர் கவலைப்பட்டிருக்கலாம், இந்த ஆயுத போராட்டம் அளிக்கப்பட்ட பிற்பாடு எனக்கு இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற செல்வாக்கு குறைய போகின்ற முக்கியத்துவம் குறைக்கப் போகின்ற ஒரு எண்ணப்பாடு அவருக்கு ஒருவேளை அந்த ஒரு மன உளைச்சலால் அந்த கருத்தை சொல்லியிருக்கலாம். ஒழிய அந்த அரசாங்கம் ஆயுத போராட்டத்தை அளித்ததால் நான் கவலை கொள்கின்றேன் என்ற கருதப்பாடு எனக்கு தெரியாது. இந்த ஆயுத போராட்டம் ஆரம்பம் என்பது இந்த நாட்டிலே சமத்துவம் பாதிக்கப்படுகிறது, தமிழ் மக்களுடைய உரிமைகள் வென்றெடுக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு பேரம்பேரசும் சக்தி ஒன்று தமிழ் மக்களுடைய கரங்களிலே அவசியம் என்ற அடிப்படையிலே தான் உருவாக்கப்பட்டது. அந்த ஆயுத போராட்டம் ஆனது எங்களுக்கு இருந்த பலவீனங்களால் தவறுகளால் அது திசை வழி மாறி போனது. இபிஆர்எல்எஃப் இருக்க ஆயுத போராட்டம் சரியா இருந்தது, எல்டிடி வந்த பிறகு அது பிள்ளையா போகுது. இபிஆர்எல்எஃப் இருக்கு மட்டும் இங்கே ஆயுத சரியா தான் இருந்தது. இங்கே ஒரு பொது உடன்பாட்டோடு அவர்கள் ஒரு சரியான செய்தியை போய்கொண்டிருந்தார்கள். அந்த ஆயுத போராட்டத்தை வளர்க்கின்ற ஒரு இயக்கங்கள் மீது குற்றச்சாட்டுகள் இல்லை. இபிஆர்எல்எஃப் இருந்த காலத்தில் அவர்கள் ஆயுத போராட்டத்தை வைத்த காலத்தில் அந்த இயக்கங்களுடைய நடவடிக்கைகள் மீது குற்றச்சாட்டு இல்லை. குற்றச்சாட்டுகள் அனைத்து இயக்கங்கள் மீதும் இருக்கின்றது. விடுதலை புலிகளுடைய ஒரு இலக்குடன் தொடர்ச்சியாக அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள், நீங்கள் இடையில் கைவிட்டீர்கள். தனிநாட்டுக்காக ஒற்றிய ஆட்சிக்கு கீழான 13 திருத்தத்துக்காக நீங்கள் கைவிட்டீர்கள். நீங்கள் ஆரம்பத்தில் போராடும் போது தனிநாட்டுக்காக போராடினீர்கள். தனிநாடு என்பது என்ன? தனிநாடு என்பதும் 13 திருத்தம் என்ன? தனிநாட்டுக்காக ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் திசை வழி மாறி சென்று விட்டது. இந்திய இலங்கை ஒப்பந்தத்தோடு ஒரு பூகோள அரசியல் ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட்டது. இதற்கு மேலும் தொடர்ந்து தனிநாட்டுக்கான போராட்டத்தை முன்னெடுக்க முடியாது என்ற சூழலிலே இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஜனநாயக வழிக்கு வந்தது உண்மை. அதுக்கு முதல் ஜனநாயக வழியிலே இருந்தாங்க. ஆயுத போராட்டம் அது ஜனநாயகம் இல்லை தானே? ஆயுத போராட்டத்தில் பிடிபி அப்போ யூபிஆர்ல பிபிஆர்ல இருந்தது. அது சரியான புரிந்து கொள்ள. ஆனால் நான் சொன்ன விஷயத்துக்கு வர பெறவில்லை. அந்த காணிகள் விடுவிக்கப்பட்டிருந்தன. காணிகள் விடுவிக்கப்பட்டதன் ஊடாக அந்த பிரதேசம் பாதுகாக்கப்பட்டிருந்தது. அதே போன்று நாங்கள் சாதாரணமாக ஒரு அமைச்சரிடம் எதிர்பார்க்கின்ற விடயம் என்னென்றால், ஒரு அமைச்சராக இருந்தால் உடனடியாக பலாளிகளில் சென்று அந்த ஆமியோட கழிச்சு அந்த கேம்பை அங்காள எடுத்துட்டு விடுவோம். இல்லை, அதுதான் சிறுபிள்ளைத்தனமானது. அமைச்சர் என்றால் சகல வலுக்களும் பொருந்திய ஒருவர். அமைச்சர் சாதாரணமாக ஒரு பிரச்சனைக்கு போக இப்படி போறார், ஒரு கட்சி ரீதியான செயற்பாடுக்கு போக போலீஸ் நின்று போலீஸ் கேட்டுட்டு தான் அங்கே போறாரோ, அவர் வேற போலீஸ் சலூட் அடிச்சு விடுது. அமைச்சராக இருக்கின்ற காலப்பகுதியில் அல்லது அவர் எம்பியாக இருக்கின்ற காலப்பகுதியில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றி இருக்கலாம், சொல்லி இருக்கலாம். ஆனா அரசாங்கத்தின் இந்த தீர்மானம் தான் அந்த தீர்மானம். நீங்க சொல்ற 98 அரசாங்கத்தினுடைய தீர்மானம் இவர் தான் செய்தார்ன்னு இல்ல. இல்ல, அந்த போராட்டத்தை தொடர்ந்து இந்த தீர்மானம் அந்த சுவீகரிப்பு முயற்சியை கைவிடுவதாக சொன்ன அரசாங்கம் அறிவித்திருந்தது. சந்திரிகா அம்மையாருடைய அரசாங்கம் அறிவித்திருந்தது. ஏன் மக்களை கொண்ட குடியேற அதுக்குல அந்த நேரம் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அது உயர் பாதுகாப்பு விலையமாக சுயரிக்கும் நடவடிக்கை மட்டும் பாட்டப்பட்டிருந்தது. புரிந்து கொள்கின்ற அந்த கருத்துடன் உங்களுடைய அரசியல் பயணத்தில் புதியவர்கள் அரசியலுக்கு வருகின்றீர்கள், பல்கலைக்கழக மாணவர்களாக அரசியல் என்று இந்த பிரச்சனைகள் தொடர்பில் தற்பொழுது இருக்கின்ற கட்சிகள் வந்து உங்களிடம் இருக்கின்ற மாறுபட்ட திட்டம் என்ன? இதுவரை காலம் இருந்த அரசியலிருந்து உங்களிடம் இருக்கின்ற வித்தியாசமான ஒரு அரசியல் நிலைப்பாடு என்பது என்ன?
நிச்சயமாக முன்னர் கேட்கப்பட்ட வினாவில் கூடாக பதிலே சுருக்கமாக சொல்லிக்கொண்டு இந்த விடயத்தை தொடர்ந்து கொள்கிறேன். அந்த விடயத்தில் 13 திருத்தம் சட்டம் பற்றி விவாதிச்சிருக்கிறோம் இவ்வளவு நேரம். இந்த 13 திருத்த சட்டத்தை பற்றி நாங்கள் வந்து எப்பயுமே தமிழ் மக்கள் எதிர்பார்த்த விடயம் அல்ல, தமிழ் மக்கள் நாங்கள் கேட்ட ஒரு விடயம் இல்லை 13 திருத்த சட்டம். இது வந்து நாங்கள் பலமாக இருக்கின்ற அந்த காரணத்தால் எங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு விடயம். இப்போ இந்த விடயத்தை தான் நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க வேண்டும். எங்களுடைய பயணம் அறிவு ரீதியிலையும் பொருளாதார ரீதியிலையும் உலக நாடுகளோடு எங்களுடைய நட்பு உறவுகளை நாங்கள் சரியாக பேணுகின்ற சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு வழங்கப்படுற சலுகைகளில் ஒன்றாகத்தான் நாங்கள் வந்து இந்த 13 திருத்த சட்டத்தையும் நாங்கள் கொண்டு வர முடியும். இது வந்து நாங்கள் பலமாக இருந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய ஒரு சிறிய ஒரு திருப்பமாக எங்களை ஒரு சொன்ன போல எங்களை ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ண முயற்சியாகத்தான் அதை நாங்கள் பார்க்குறோம். அதை நாங்கள் எப்போதும் நாங்கள் எதிர்பார்த்த விடயம் இல்லை. அந்த விடயத்தை தொடர்ச்சியாக நாங்கள் இளைஞர்களாக அரசியலுக்கு வருகின்ற நீங்களும் 13 திருத்தத்தை முழுமையாக எதிர்க்கின்றீர்கள். இந்த விடயத்தை நாங்கள் வந்து இந்த விடயத்தை கடந்து நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். 13 திருத்தத்தில் உங்கள் நிலைப்பாடு, 13 திருத்தமே பெரிய ஒரு நிலைப்பாடு பிரச்சனையாக இருக்குது. சில பேர் ஆரம்ப புள்ளி என்றார்கள், சில பேர் எதிர்க்கின்றார்கள், சில பேர் அதோடு எல்லாம் பேசுவார்கள், எல்லாம் செய்வார்கள், தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வந்து அதை நிராகரிப்பார்கள். அதான் உங்களுடைய கேள்வி நேரடியாக 13 திருத்தம் தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இந்த விடயத்திலே நாங்கள் வந்து பதில் சொல்ல முடியாது, இல்லை கூறலாம். நாங்கள் வந்து இது எங்களுக்கு வந்து எங்களுடைய அடைவை சென்று அடைகிறதுக்குரிய ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட நாங்கள் பார்க்கவில்லை. ஆனால் இது எங்களுக்கு இன்று தேவைப்படு, அதற்கூடாக எங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகர்த்தி கொண்டு போகக்கூடிய சூழல் இருக்கும். ஏனென்றால் இது சர்வதேச ரீதியிலே எங்கள் மீது கொண்டு வரப்பட்ட ஒரு விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் மூன்றாம் தரப்பு கூடாக நாங்கள் முன்வைக்கணும். நீங்கள் இளைஞர்களாக புதியவர்களாக அரசியல் வருகின்ற பொழுது உங்களுக்கு தெளிவான நிலைப்பாடு இருக்க வேண்டும். நீங்களும் மற்ற அரசியல்வாதிகள் ஏமாற்றுவது போன்று ஆரம்ப புள்ளி ஆண்டு கேட்டா அப்படித்தான் போகணும், இப்படித்தான் போகணும், ஆரம்ப புள்ளினா ஆரம்ப புள்ளி இல்லையா முழுமையான நிராகரிக்கும். நிச்சயமாக இந்திய அரசாங்கத்தோடு சரியான விதத்திலே எங்களை நாங்கள் போக வேண்டிய அரசாங்கத்துடன் இணைந்து செலுத்த முடியுமா? இணைந்து செல்ல முடியுமா? அவர்கள் 13 திருத்தத்தை தீர்வாக கூறுகின்றார்கள், ஆரம்ப புள்ளியாக இந்தியா கூற அந்த விடயத்தை தான் நாங்கள் எதிர்க்கின்றோம். இருந்தாலும் அந்த விடயத்தை வந்து முழுமையாக நாங்கள் வந்து எதிர்த்து 13 எங்களுக்கு தேவையில்லை என்ற அந்த நிலைப்பாடு கொண்டு வர 13 ஆரம்ப கட்டம் ஆரம்பமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதனை ஏற்றுக்கொள்ள பேச வேண்டிய எங்களுடைய இலக்கிற்குரிய ஆரம்ப பயணமாக நாங்கள் பார்க்கவில்லை. அதைத்தான் நாங்கள் ஆரம்ப புள்ளி உங்களுக்கு இலக்கு வேறு என்றா அப்புறம் எனக்கு அதை ஆரம்ப புள்ளி ஏற்றுக்கொள்றீங்க. ஆரம்ப புள்ளி என்ற அந்த வார்த்தையை நாங்கள் பாவிக்காதக்குரிய காரணம் அதுதான். அது நாங்கள் பயணிக்கின்ற பயணத்திலே எங்களுக்கு கிடைக்கிற ஒரு சலுகையாக பார்ப்போமே ஒழிய ஆரம்ப புள்ளியாக நிச்சயமாக ஆரம்ப புள்ளி இல்லை என்று நாங்கள் மறக்கின்றோம். அது எங்களுக்குரிய ஒரு சலுகை எங்களுடைய பயணத்திற்கு நிராகரிக்கவில்லை. அந்த சலுகையை நாங்கள் ஏற்று பயணிப்போம் என்பதுடைய பயணத்தில் விரும்பவில்லை. அதை என்றுமே நாங்கள் எதிர்பார்த்த விடயம் இல்லை. அது எங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு சலுகை. அந்த சலுகையை நாங்கள் ஏற்று எங்களுடைய பயணத்தை முன்கூட்டி நகர்த்துவோம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. பார்வையாளர் புரிந்து கொள்வார்கள். தேசிய மக்கள் சக்தி நிச்சயமாக இன்னமொரு விடயம் நீங்கள் நிறைவாக எங்களிடம் வந்த கேள்வி, இன்றைக்கு வந்து எங்களுடைய தமிழ் தேசியம் சார்ந்த விடயத்திலே எங்களுடைய அரசியல் வந்து எவ்வாறு கொண்டு போக வேண்டும் என்றால் இதிலே நிலம் சார்ந்து நிறைய விடயங்கள் கதைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலம் விடுகை சம்பந்தமாக எங்களுடைய அரசியல் தலைவர்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று இருக்கின்ற பாராளுமன்றத்துக்கூடாக தெற்கு அரசியலுடனான பேச்சுவார்த்தைகள் மூலமாக மாத்திரம்தான் இந்த நிலங்கள் விடுவிக்கப்பட்டனவா, அல்லது எங்களுடைய தமிழ் தேசிய தலைவர்கள் சர்வதேச ரீதியிலே எடுத்த நகர்வுகள் மூலமாகத்தான் மாத்திரம்தான் இந்த நிலங்கள் விடுவிக்கப்பட்டனவா என்ற கேள்விகளுக்கு நாங்கள் பதிலை தேடும் போது நிச்சயமாக இது இன்றைக்கு இருக்கின்ற எந்த ஒரு அரசியல் தலைவர்களுடைய முயற்சியால் இந்த நிலங்கள் விடுவிக்கப்படவில்லை. இது விடுவிக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தின் பேரில் தான் இலங்கை அரசாங்கம் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் அனைத்து தரப்புகளுடைய முயற்சியும் இருக்கின்றதை விளங்கிக் கொண்டு நாங்கள் சேர்ந்து பயணிக்க வேண்டும். தேசிய மக்கள் சக்தி இந்த பிரச்சனைகளை எவ்வாறு கையாளப் போகின்றது? நீதி சார்ந்த விசாரணை தொடர்பில் ஜெனிவா மனித உரிமை பேரவைக்கு நேரடியாக நிராகரித்து ஒரு அமைச்சரவை தீர்மானத்தையே எடுத்திருக்கின்றது. இதன் பின்னர் எவ்வாறு நம்புவது தமிழ் மக்கள்?
எந்த ஒரு நாட்டிலையுமே வெளிநாட்டு விசாரணையும் இதுவரைக்கும் நடத்தினதில்லை. இதுவரைக்கும் வந்து நாங்கள் எங்களை அரசாங்கம் வந்து உள்நாட்டு விசாரணை நீதியாக எல்லாரையும் உள்நாட்டில் வச்சு பகிரங்கமாக விசாரணை செய்யும். அதனால நீங்கள் இந்த விசாரணையை பற்றி சந்தேகம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி சந்தேகம் கொள்ளாமல் இருக்க முடியும்? இப்போ வேணுமென்றால் குறைந்தபட்சம் நீங்கள் சொல்கிற ஊழல்வாதிகள் மீதே உடனடி நடவடிக்கை எடுக்கிட்டேன். இல்லை, இப்போ இந்த விசாரணை நடக்க இப்போ இங்கே இந்த வடக்குலேருந்து நீங்கள் ஒரு ரெண்டு விசாரணை செய்கிறதுக்குரியாக்கலாம் தாங்க அவையிலேயும் அந்த விசாரணை குழுவில் போட்டு விசாரணையை துரிதப்படுத்தி இப்போ இதுவரைக்கும் விசாரணைன்னு போய்கொண்டிருந்தோலையே விசாரணை நடக்க நேரடியாக இராணுவம் மீது போர்க்குற்றச்சாட்டுகள் உண்டு, காணாமலாக்கப்பட்டவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் உண்டு, இராணுவத்தின் மீது விசாரணை மேற்கொள்வீர்களா கைது செய்து? இப்போ வந்து சில குற்றச்சாட்டுகள் நேரடியாக நடத்தப்பட்ட சம்பவங்கள் ஆதாரபூர்வமான சம்பவங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு இராணுவத்தை தண்டிப்பீர்களா? உதாரணத்துக்கு வந்து இப்போ திருவண்ணாமலையில் நடந்த சம்பவம், மற்ற கொழும்பில் மாணவர்கள் நடத்தப்பட்ட சம்பவம், அதுகள் எல்லாம் வந்து ஆதாரபூர்வமாக இருக்கு, நிரூபிக்க இருக்குது. அது விசாரணை மூலம் நிரூபிக்கப்பட்ட பிறகு அவைகளுக்கு தண்டனை வழங்கப்படும். இப்போ விசாரணை நீதிமன்றத்தில் விசாரணை நடக்கப்படும், விசாரணை நடந்த பிறகு குறைந்தபட்சம் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர்கள் இராணுவ தளபதிகள் மீதெல்லாம் கை வைப்பீர்களா, கைது செய்வீர்களா? அவ்வாறு செய்ய முடியுமா? அந்த நேரத்தில் இருந்த ஜனாதிபதி அமைச்சரவை எல்லாம் அதற்கு கூட்டு பொறுப்பு. ஒரு சம்பவம் இடம்பெற்று அதன் பின்னர் அது தொடர்பிலான எந்த ஒரு விசாரணையும் மேற்கொள்ளப்படவில்லை என்றால் அது ஒரு கூட்டு பொறுப்பு. மிக நீண்ட காலமாக அது முன்னெடுக்க இதுவரை காலம் இருந்த அமைச்சரவை, இதுவரை காலம் இருந்த ஜனாதிபதிகள், இதுவரை காலம் இருந்த நீதித்துறை சார்ந்தவர்கள் மீது கை வைக்க முடியுமா அவங்களால்? அதாவது வந்து இப்போ குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது இப்போ தான் நாங்கள் விசாரணை தொடங்க போகிறோம். இதுவரைக்கும் இந்த விசாரணையை பற்றி எங்களுக்கு தெரியாது. மற்றவங்களை குற்றம் சாட்டுற மாதிரி சொல்லுங்க, இதுவரைக்கும் முன்னெடுக்கல, நாங்கள் முன்னெடுக்கிறோம். அதுக்கான தீர்வுன்றது எப்படி இருக்கணும்? இதுவரை காலம் இருந்தால் தவறு விட்டு நிரூபிக்கப்பட்டார்கள், தண்டனை கட்டாயம் பிடிச்சி உள்ள போடுவோம் என்று கேட்டால் நீங்கள் ஓமன் சொல்லுவீங்க. சரத் பொன்சுகாவ குற்றச்சாட்டுகள் எதிர்கொள்ளப்பட்ட காலப்பகுதியில் இராணுவ தளபதியாக அவர் தான் இருந்தார். இராணுவ நீதிமன்றத்தின் மூலம் விசாரிக்கப்பட்டு அவருக்கு குற்றச்சாட்டு மீது இருந்து இராணுவ நீதிமன்றம் விசாரணை முன்னெடுக்க முடியும். தற்பொழுதைய காலத்தில் அது சாத்தியமற்றது. இப்போ சாத்தியமான குற்றச்சாட்டுகள், அதாவது நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், இறுதி யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் இராணுவத்தை ஊக்குவித்து இராணுவத்துக்கு ஆக்களை சேர்த்தவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஜேவிபி, அது ஒரு தவறான குற்றச்சாட்டு. அதாவது அரசாங்கத்தோட இணைஞ்சிருந்தது, இணைந்திருந்த இடத்துல எல்லாரும் தான் இராணுவத்துக்கு ஆக்களை செய்த எல்லாரும் வாங்கும் இந்த யுத்தத்தை இலங்கையில இருந்து யுத்தம் பண்றதே இல்லையா? ஜேவிபி இணைந்திருந்த அரசாங்கத்தோட இணைந்திருந்தது ஜேவிபி அந்த நேரத்தில். நான் ஜேவிபி வந்து இலங்கை அரசாங்கம் செய்யாத ஒரு 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 மிக பாரதூரமான விடயத்தை செய்தது. சுனாமி கட்டமைப்பு நடந்தபோது, சுனாமி அலை அடித்தபோது, அந்த சுனாமி அமைச்சரவையில் நான் ஒரு பணியாளராக பணியாளிக்கிறேன். அந்த சுனாமி கட்டமைப்பு ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான வீட்டு வசதி, அவர்கள் எல்லா உட்கட்டுமான வசதிகள் எல்லாத்தையும் வழங்கி போயிருந்தவர்கள், நிற்கதியாக இருந்தவர்கள். அவர்களுக்கு சர்வதேச நிறுவனங்கள், அரசாங்கம், தமிழீழ விடுதலை புலிகள் எல்லாம் இணைந்து ஒரு சுனாமி பொது கட்டமைப்பு ஒன்று உருவாக்கி அதன் மூலமாக அவர்களுக்கு நிவாரண உதவி. அங்கே அவர்களுக்கு அரசியல் உரிமை கொடுக்கல, அவர்களுக்கு சாப்பிட்றதுக்கு தண்ணி வீடு கட்டி கொடுக்குறார். அந்த பொது கட்டமைப்புக்கு உருவாகக்கூடாது என்பதற்காக முடிவுகள் எதுக்குமே ஜேபி பற்றி ஒரு கலந்து ஆலோசிக்க முடிவெடுத்தான் தேசிய மக்கள் சக்தியில் இணைஞ்சினான். தேசிய மக்கள் சக்தியில் இணைஞ்ச பிறகு இப்போ குற்றச்சாட்டுகள் சம்மந்தமாக நான் ஒரு அலசி ஆராய்ஞ்சினான். அலசி ஆராய் அப்படி கூறுமாறு அது ஒரு அமைச்சரவை தீர்மானங்கள் தொடர்பில் தங்களுடன் கலந்துரையாடப்படவில்லை என கட்சி ஒரு விடயத்தை பேசுவவர்களாக சொல்லி கூறியிருக்கின்றது. அப்படியா? அதை விக்கிலீக்ஸ், இதெல்லாம் விக்கிலீக்ஸ் ஆனால் நேரடியாக ஜேபி கூறுகிறது. இதில் அவர் அதை மறுப்பதிலே ஆச்சரியம் இல்லை. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பொருளாதார பிரச்சனை இருக்கு, அவர்களுக்கு அரசியல் உரிமை பிரச்சனை. அவர்களை சக சிங்கள மக்களோட பார்த்து நாங்கள் உங்களுக்கான விடயங்களை செய்வோம் என்று இந்த நேரத்தில் சொல்லுகின்ற தமிழ் மக்கள் தங்களுடைய அபிலாஷைகளுக்காகங்கிறார்கள். காணாமல் போன உறவினர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மேன்மை தாங்கிய ஜனாதிபதி ஒரு இடத்துல பேசுகின்றார், அந்த பேச பார்த்து நான் புள்ள இருக்கிறான்.
ஏன்னா என்னுடைய குடும்பத்திலும் ஒரு காணாமல் என்ன வீடுகள் தட்டப்படும் போது காணாமல் போனவர் வந்துடுவார்களா என்ற ஒரு எண்ணப்பாடு இருக்கும், அவர்களுக்கு நீதி வழங்கும். ஆனால் இன்றைக்கு சிங்கள மக்களோடு நாங்கள் ஒப்பிட்டு வச்சு நாங்கள் அவர்களுக்கு சமனாக வச்சு உங்களுக்கு சிங்கள மக்கள் அரசியல் உரிமைக்காக எங்கே இல்லை, அரசியல் உரிமைக்காகவும் தங்களுடைய அரசியல் அபிலாசைகளாகவும் தங்களை பிள்ளைகளை பறி கொடுத்தது தமிழர்கள். ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஒரு 1.5 கிலோமீட்டர் வீதியை திறந்து போட்டு கவனற்ற வீட்டை நாங்கள் சாப்பிடாமல் போயிட்டோம்னு சொல்லிக்கொண்டு அது இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு அரசியல் விவாதம் மாதிரி நடக்குது. இது எந்த வகையில் நியாயம்? இன்றைக்கு தமிழ் மக்கள் யாழ்ப்பாணம் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் எதிர்பார்க்கிறது அரசியல் உரிமையோடு சேர்ந்த அபிவிருத்தி. அதில் மாற்றுக்கிறதுக்கணும், அக்கா சொன்னது போல அவர்களுக்கு அரசியல் உரிமையும் வேண்டும், அந்த அரசியல் உரிமைக்காக இயங்குகிற அந்த மக்களுக்கான வாழ்வியலை மேம்படுத்தணும். நாங்கள் தமிழக விடுதலை புலிகளை பற்றி கேட்குறோம். தமிழக விடுதலை புலிகள் ஒரு தியாகம் சரிந்த உன்னதமான போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்த அதே நேரத்தில் அந்த மக்கள் விடுதலை முன்னணியோ தேசிய மக்கள் சக்தியோ தமிழ் மக்களுக்கு உரிமை வேணும் அப்படி உரிமை தரக்கூடாது அணுகுங்க. அதாவது வந்து அதாவது வேலை வாய்ப்பு விஷயம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றவராக நான் கேட்கிறேன், தமிழ் மக்களுக்கு வட மாகாணத்துக்கு வடக்கு கிழக்கு மாகாணம் இணை இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கின்றதா இல்லையா? இப்ப நீங்க வடக்கு கிழக்கு இணைந்திருக்கணும் சொல்றீங்க, இப்ப வந்து வடக்கு கிழக்கு இணைஞ்சிருக்கணும் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல போட்டது வந்து கிழக்கில தேர்தல் வச்சு அதுல கிழக்கு மக்கள் எதிர்பார்ப்பு கூட விருப்பம் நான் சொல்றது கேளுங்க, நான் கூட விருப்பம் தேர்தல் வச்சு நடைமுறையை சொல்றேன் அம்பாறையில நாங்கள் வந்து ஒரு பெரும் ஒரு தமிழ் பிரதிநிதித்துவத்தை உங்களால எடுக்க முடியுமா? எல்லாரும் ஒற்றுமை கேள்வி இந்த கனவு உங்களுக்கு உங்களுக்கு என்ன எனக்கு என்ன தீர்வு வேணும் சொன்னா நான் தமிழ்கள் தான் தேவைன்னு சொல்லுவோம், தனி நாடு தான் தேவைன்னு சொல்லுவோம். இந்த ஆசை அதுதான், ஆனால் சாத்தியமான வழி அது இல்லைன்னு எனக்கு தெரியும். அவர் கேட்கறது என்னடா அந்த சட்ட திட்டங்களை விட்டு உங்களோட ஆசை என்ன வடக்கு கிழக்கு இணைஞ்சிருக்க வேணும் நினைக்கிறீங்களா? இப்போ வடக்கு கிழக்கு இணைஞ்சிருக்கிறதால தமிழர்கள் கிடைக்கிற இது என்ன எங்களுடைய மிக நீண்ட காலம் இப்போ வந்து எத்தனையோ இளைஞர்கள் இப்போ எத்தனையோ இளைஞர்கள் வடபகுதியில இருந்தும் இலங்கையில இருந்தும் ஒரு தீர்வு ஒரு வருமானம் தொழிலாய்ப்பு ஒன்றும் இல்லையானு இலங்கையை விட்டு வெளியில போய்கொண்டிருக்கணும். நாங்கள் முதல் இருக்கிற இப்போ உற்பத்திய பிரச்சனைகளுக்கு தான் தீர்வு கொடுக்கணும், தீர்வு கொடுத்துக்கணும். தொடர்ந்து இங்கே உள்ள எல்லா பிரச்சனையும் நாங்கள் தீர்வு தருவோம். இங்கே இருக்கிற பிரச்சனை ஜேபி கொடுக்குற தீர்வு என்ன? இங்கே இருக்கிறவன் எல்லாருக்கும் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் இல்லை 2 லட்சம் ரூபாய் பேங்க்ல கொடுப்பீங்களா? அவன் தான் உழைச்சி வாழணும், வெளிநாட்டுக்கு அவன் போனாலும் அவன் குடும்பத்துக்கு அங்கே இருந்து காசு அனுப்ப தானே போறான். இப்ப யாழ்ப்பாணத்தில் உள்ள உங்களுடைய அரசியல் கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் செய்யறோம், பிரைவேட் ஜாப்ல போக கூடாது. அப்படித்தான் இங்க ஒரு கலாச்சாரம் ஒன்று இருக்கு அரசாங்க உத்தியோகத்தில். 2009 சுத்தம் நிறைவடைந்தது, அதுக்கு பிறகு இங்க புதுசா உற்பத்தியான ஃபேக்டரி தொழில்துறை தொழிற்சாலை என்ன ஒரு ஒன்றும் இல்லை. தமிழ் மக்களுக்கு தொழில்துறை ஒன்றும் அமைச்சு தருதவில்லை. தமிழ் மக்களுக்கான அரசியல் உரிமையை தந்தாலே எங்களை புலம்பெயர் தமிழர்கள் எத்தனை தொழில்துறை அமைப்பார்கள் அரசாங்கம் தான் இருந்தது. காரணம் வந்து ஊழல், அது மட்டும்தான். அவையில் இங்கே முதல்வரத்துக்கு எத்தனையோ புலம்பெயர் தமிழர்கள் வந்தவை, வந்த இடத்துல எல்லாத்துலயும் அரசியல்வாதிகள் ஊழல் செய்த கடைசியா இலங்கை அரசாங்கத்தை நம்பல. இந்த காசு வேறு யாரையோ காசுன்னு சொன்னி நீங்க தடைப்பட்டியல போட்டு போடுவீங்களப்பா? இல்ல அப்படி ஒரு சம்பவம் நடக்க அந்த வரலாறு இருக்கு. இலங்கைகளை என்ன காசு எடுத்துட்டு வரலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல. யார் சொல்றது? இல்ல இலங்கைய மத்திய வங்கி சொல்றது, மத்திய வங்கி இலங்கை இந்த அரசாங்கத்தை நம்பக்கூடிய நிலைமையில புலம்பெயர் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். 76 வருஷமா இருந்த அரசியல்வாதிகளை பற்றி நாங்க அழைக்கல. அரசியல்வாதிகள் தங்களை ஒரு தேசிய இனமாக கருதி வடகிழக்கு தங்களுடைய தாயகம் என்று கூறுகின்றார்கள். நீங்கள் அதனை முழுமையாக இல்லை என்று நாங்கள் இலங்கையர்கள் என்ற அடிப்படையில் நீங்கள் கருத்து கூற முற்படுகின்றீர்கள். இதுதான் அடிப்படை பிரச்சனையே. அடிப்படை பிரச்சனை என்ன? தமிழ் மக்கள் கேட்கின்ற தங்களுடைய இனம் என்ற அடையாளத்தை விட்டு கொடுக்குமாறு நீங்கள் கூறுவோம். நாங்கள் தமிழ் மக்கள் என்ற அடையாளத்தை விட்டு கொடுக்க சொல்லி நாங்கள் ஒரு நாள் சொல்லல, சிங்கள மக்கள் தங்கள் அடையாளத்தை விட்டு கொடுக்கணும்னு சொல்லல, முஸ்லீம் மக்கள் அடையாளத்தை விட்டு கொடுக்கணும்னு சொல்லல. இப்ப எங்களோட தோழர் பிமல் ரத்நாயக்க வந்து என்னிட கேட்டார், உனக்கு வந்து பரராசகரத்து தெரியுமா, செண்பக பெருமாள் தெரியுமா? அதெல்லாம் அவங்களோட வரலாற்று பாடத்துல சொல்லி கொடுக்காத சம்பவங்கள். நாங்கள் எங்களோட வரலாற்று எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்களே சொல்லி கொடுக்கவும் இல்லை. எந்த அப்பா அம்மா எனக்கு அது சொல்லி தரல, ஸ்கூல்லயும் அதை படிப்பிக்கல. அவர் சொல்றாரு இது இல்லாத தெரிஞ்சிருக்கோம்.
நாங்கள் நினைப்பவர்களை தமிழ் மக்களுக்காக போராடியவர்கள் என்று புத்தகத்தில் எழுதுவதற்கு என்பிபி அரசாங்கம் என்னுடைய கேள்வி என்ன அரசியல் உரிமை பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக வடகிழக்கு இணைந்ததாக தாயகத்துக்கு ஒரு சுயாட்சி அதிகாரம் வேண்டும், அது கொடுக்க கூடாது என்பது உங்களுடைய நிலைப்பாடு. அவர் நேரடியாக கூறுங்கள். அப்படி இல்லை, சுயாட்சி அதுதான் நிலைப்பாடு. முழு இலங்கை ஒரே மாநிலத்தில் பாதிக்கப்படுவதுன்னா சிங்கள மக்களுக்கு என்ன பிரச்சனை? அதிகார உரிமை பிரச்சனை என்ன பிரச்சனை? சிங்கள மக்கள் பெரும்பான்மை, சிங்கள மக்கள் பெரும்பான்மை, சிங்கள மக்கள் பெரும்பான்மை உள்ள அதே பிரச்சனை சிங்கள மக்களுக்கும் இருக்கு இல்லையன்ற நீங்க தனியா சொல்ல. சிங்கள மக்கள் இந்த நிலத்தை இந்த தமிழன் போய் பறிக்கிறான். எந்த சிங்கள மண்ணில சைவ கோயில கட்டுறான்? எந்த தமிழன் போய் கிருஷ்ணன் கோயில கட்டுறான்? எந்த தமிழன் போய் நிலத்தை அபகரிக்கிறான்? புதுசா கட்டின கோயில்கள் எல்லாம் நீங்க விஹார கட்டினது காணி வாங்கி கட்டுறீங்க. எந்த இடத்துல காணி நாவக்குடியில எப்படி கட்டப்பட்டது? அரசாங்கம் பிஹாரைக்கும் என்ன தொடர்பு? அதுதான் கேள்வியே. இப்ப அதாவது வந்து இதுவரைக்கும் நடந்த சம்பவங்களை விடுங்கோ, இனி வந்து விடுப்பீங்க இல்ல தேசிய மக்கள் சக்தி என்னத்தை சொல்லுதா? கொழும்பிலே எங்களுடைய மக்கள் சென்று வாழ்வதற்கும் திட்டமிட்ட குடியேற்றங்களை நாங்கள் சமவர தராசிலே பார்த்து பேசுவதோ அதை இல்ல அடிப்படையில் பொருத்தப்பட்டது. அடிப்படையில் பொருத்தப்பட்டது இப்ப தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்து ஒன்றரை மாசம் தான். சரி, ஒன்றரை மாசத்துல நீங்க 76 வருஷம் எல்லா பழக்கத்தையும் மாத்தணும்னு சொல்லி கேக்குறீங்க. அப்படி எங்களால மாத்த இல்லாது. அப்ப நான் தேசிய மக்கள் சக்தி தேர்தல் விஞ்ஞானத்திலே எல்லாம் தெளிவா சொல்லி இருக்கு. ஒன்றரை மாசத்துக்குள்ள உடனே ஒன்னும் செய்யல. பாதுகாப்பு குறைச்சிங்க, ஆளுநர்கிட்ட சாப்பிட்ட ஜனாதிபதியை சாப்பிடாம வீட்டை போறீங்க. உடனே ராணுவ தளபதியை கூப்பிட்டு சொல்லுங்க, பராளியை விட சொல்லி சொல்லுங்க. ராணுவம் உடனடியாக பாதை திறக்கப்பட்டது. ஜனாதிபதி செயலகத்துக்கு பக்கத்தில் உள்ள இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதியும் செல்லாத ஒரு இடம். அதில் ஒரு 200 குடும்பத்துக்கிட்ட இருக்கு. அவங்க சொல்கிறாங்க தேசிய மக்கள் சக்தி தான் முதல் முதல் இதுக்குள்ள அரசியல் கட்சி என்று உள்ளுக்கு வந்திருக்கிறீங்க. நீங்களும் இப்போ தான் போய்க்கீங்க. தேசிய மக்கள் சக்தியா வந்திருக்கு அப்படி அவங்க சொல்றாங்க. நாங்க இப்ப இந்த தேர்தல் பரப்புரைக்கு போயிருக்க அவங்க சொல்றாங்க. நீங்க எல்லாம் ஒரு கிராமத்தை கண்டு அது ஒரு மீனவ கிராமம். மீனவ கிராமத்தோட எந்த ஒரு அடிப்படை வசதி எதுவுமே இல்லை. எல்லாராலையும் கைவிடப்பட்ட ஒரு கிராமம். அப்படி கிராமங்கள் எத்தனையோ செழுமப்படாமல் இருக்குது. முதல் அந்த கிராமங்கள் செழுமையடையணும். அப்படி எங்களை நிறைய வேலைத்திட்டங்கள் இருக்குது. அதில் வேலைத்திட்டம் இருக்க நீ ஒன்றரை மாதத்தில் நீ எல்லாத்தையும் மாற்றி ஒரே அடியாக இதுன்றதுக்கு அவர் ஒன்றும் கடவுள் இல்லை. அன்ற தோழர் ஒன்றும் கடவுள் இல்லை. கடவுளை நாங்களும் சரியோ இப்போ கடவுளால ஒரே நாளில் ஒரு மந்திரத்தை போட்டோன்னு எல்லாமே மாறி வரும். சரியோ நாங்கள் கடவுளை யாரும் நினைக்கிறது இல்லை. ஜேபிபி அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தலில் சொன்ன வாக்குறுதி என்ன? சொன்ன வாக்குறுதி நான் வந்தால் பிடிச்சு உள்ள போடுவேன். நான் பிடிச்சு போடுங்க, நீங்க ஒருத்தரும் அழக்கூடாது விட சொல்லி ஏன் பிடிக்கிறேன்னு கைதில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. அதுக்கு பிறகு நடக்கிற சம்பவங்கள் தொடர்பில் இடம்பெறுது. அவர் சொன்ன ஊழல் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமா இந்த முதல் கேள்வி நான் பதில் சொல்லிட்டேன். அதாவது வந்து சட்டமாதி திணைக்களத்துக்கு மூலமா சகல நாடுகள் எஃப்சிஐடி எல்லாம் விசாரணை செய்து பெண்ணுகள் இருக்க தமிழ்நாடு காணி பிரச்சனை, அரசியல் கைது பிரச்சனை, காணாமலாக்கப்பட்டவருடைய பிரச்சனை, ராணுவம் வைத்திருக்கின்ற காணிகள் தொடர்பிலான பிரச்சனைக்கு என்ன தீர்வு? காணாமலாக்கப்பட்ட பிரச்சனை பார்த்து என்ன சொல்லிட்டார்? அதாவது வந்து அன்றோழர் வீட்டிலேயே அந்த பிரச்சனை இருக்கு. அதனால அதுக்கு உரிய தீர்வு வழங்கப்படும். சரியோ, உரிய தீர்வு வழங்கப்படும். ஒரு நாள் இப்படி வழங்கினா ஒன்றும் வழங்குறதுக்கு நாங்கள் அதான் ஜீபு இது இல்லை. இது அரசாங்கம் வழங்கப்படும்.
வேண்டும். சரியா, மற்றது அது எப்படி வழங்கப்படும் சொல்லுங்க. முதல் இருந்த அரசாங்கம் குறைந்தபட்சம் ஜெனிவா மனித உரிமை பேரவையின் தீர்மானத்துக்கு ஒரு இணையான சூழ்நிலை வழங்கியது. குறைந்தபட்சம் அதனை நடைமுறைப்படுத்தினார்கள் இல்லை என்பதெல்லாம் வேறு கேள்வி. குறைந்தபட்சம் அதனை நாங்கள் அமைச்சரவையில் ஒரு பத்திரமாக போட்டு அதனை நிராகரிக்கின்றோம் என்று தற்பொழுது இப்போ செய்து வச்சிருக்கிறோம். இதுதான் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு தீர்வு வழங்குகிற காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவினர்களுடைய போராட்டம் என்பது அந்த ஓஎம்பி அலுவலகத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது வந்து நாங்கள் இப்போ ஒரு ஆளுங்கட்சி, சரியோ, நாங்கள் எதண்டாலும் உடனே டக்குண்டு உங்களுக்கு வாக்குறுதியை தந்துட்டு போகலாம். ஆனால் எங்களோட கட்சி எங்களை சொல்லியிருக்கு, நீ வாக்குறுதி வழங்க இல்லாது. சரியா, நீ வாக்குறுதி வழங்கக்கூடிய ரெண்டு விஷயத்துக்கு தான் வாக்குறுதி வழங்கலாம். இலங்கையில வந்து சமநீதி சம உரிமை நிலநாட்டப்படும். இப்போ உங்களுக்கு வந்து சமநீதி வழங்கப்பட்டா தெற்கு மக்களையும் வடக்கு மக்களையும் ஒரே திராசில பாவிச்சா நீங்க பேருந்தே. அது இதுக்கு முதல் இப்போ அது இலங்கை யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் ஒரு போலீஸ் தமிழ் பேசும் உயர் அதிகாரி இல்லை. சரியா, இப்போ இனி வர்ற காலத்தில் யாழ்ப்பாணம் வடக்கு மாகாணம் உள்ள தமிழ் பேசும் உயர் அதிகாரிலாம் நியமிக்கப்பட போயினான். சரியா, அது மாதிரி ஊழல் இல்லாத இலங்கை உருவாகும். ஊழல் இல்லாத இலங்கை உருவாச்சுன்னா வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர் தமிழர்கள், புலம்பெயர் தமிழர்னா புலம்பெயர் இலங்கையரை பல பேர் இங்கே முதல்வர்றதுக்கு ரெடியாக இருக்கணும். இப்போ எங்கள்கிட்ட நிறைய பேர் கேட்டு வந்துருக்காங்க, தாங்கள் எங்களுக்கு 50 ஏக்கர் காணி ஒரு மானியமாக தந்தீங்கன்னா அதில் நாங்கள் கோழி இங்கே இருக்கிற மக்களுக்கு ஒன்றும் காணி வழங்கல, புலம்பெயரில் இருக்கிற மக்களுக்கு தான் காணி வழங்க போகிறோம். மானியமாக அதாவது தொழில்துறை தொடங்குறது நீண்ட கால குத்து அடிப்படையில் வழங்குங்க. வழங்கினா தாங்க உங்களுக்கு இதில் தொழில்துறையை தொடங்கி இலங்கைக்கு தேவையான முழு முட்டை உற்பத்தியும் செய்யலாம். உப்பளத்தில் நாங்கள் போய் காய்ச்சி இடத்துல உப்பள மாக்கள் சொல்கிறாங்க, 60% உப்பு வந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படுது. அது வந்து அப்படி இறக்குமதி செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இலங்கையிலே ஆனார உப்பளத்திலேயே முழு இலங்கைக்கும் தேவையான உப்பு உற்பத்தி செய்யலாம். ஆனால் உற்பத்தி செய்யப்படாமல் அது தொழில்துறை பாதிப்படைஞ்சிருக்கு. அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பனை அபிவிருத்தி சபை வந்து ஒரு தலைவரா திருப்பி அவரை மாத்திரி என்ன வேலை போட்டிருக்கீங்க, அது சம்பந்தமாக ஒரே பிரச்சனை தான் போகுது. அங்கே ஒன்றும் சரியா நடக்கிற மாதிரி தெரியல. இல்ல, அவருக்கு வந்து சந்தர்ப்பம் கொடுத்துருக்கு. இப்ப ரெண்டாவது அவருக்கு வந்து நியமன கடிதம் கையில கிடைக்கவே இல்லை. அதுக்கு முதல்ல அவர் போய் பதவி எடுத்துட்டார். சொல்லவே இல்லை. இமெயில் உணவையோட போய் பதவி எடுத்துட்டார். அதுதான் நடந்த சம்பவம். இல்ல, அவர் அலுவலகத்துக்கு நீங்க எல்லாம் சொன்னீங்க நேர்மையான நிர்வாகம் ஒன்று நடக்க மாட்டேன் நின்று அப்புறம் ஒருத்தம் வந்து தான் தலைவர்ட ஏன் விட்ட நீங்கள் அவரை அப்படி சூட்ல போட்டு வழக்க விசாரணை செய்யுங்க. பழைய காலங்கள்ல செயற்படுவார் எங்களுக்கு நம்பிக்கை ஒன்று இருக்கு. சரியோ, அப்படி நாங்கள் இங்கே எல்லாம் எங்களுக்கு எதிராக இதுகள் பூசைக்க நாங்கள் இப்போ வடக்கில் ஆளுநரை வந்து வேதனை மையாவை போட்டிருக்கோம். வேதனை மையா வந்து ஒரு எங்களோட கட்சியோடு சேர்ந்து செயற்பட்டாரோ ஒன்றுமே இல்லை. அவர் ஒரு ஊழல் இல்லாத அவரால் தெரிவு செய்யப்பட்டு போட்டிருக்கோம். அது மாதிரி நாங்கள் எல்லா இடமும் இங்கே யாழ்ப்பாணத்தை சேர்ந்தாக்கள் தான் வடபகுதியை சேர்ந்தாக்கள் தான் வடபகுதிக்குரிய நியமனத்துக்கு போட்டு வரோம். ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன்னே, இப்போ ஜனாதிபதி செயலகத்தில் கட்டளை தலைவர் தமிழ் போட்டுவிட்டீங்க வந்து இணைஞ்சு செயற்பட்டால் போடுவோம். இப்போ எங்களுக்கு இப்போ நியமிக்கிறதுக்கு ஆக்கள் இல்லாமல் இருக்குது. வாங்க, ஊழல் இல்லாத ஆக்கள்னு வந்தால் யாரனாலும் நியமிக்கலாம். அவைகளுக்கு அந்த தொழில்நுட்ப அறிவும் இருக்கணும். கேட்டாங்க மூணு மொழி தெரிஞ்ச தமிழர் வேணும் அப்ப நான் சொன்ன கொழும்புல இருக்காங்க போடலாம். அப்ப அதுக்கு அவங்க சொன்னது தமிழ் பேசும் அதிகாரி வேணும்னா அங்கே சிங்களாக்களுக்கு எல்லாருக்கும் தமிழ் தெரியும், நாங்கள் போடலாம். ஆனால் வந்து எங்களை உங்களோட பகுதியிலேருந்து வந்தால் தான் உங்களோட இடத்துல உள்ள பிரச்சனை தெரியும். அப்படி ஒரு தூர நோக்கு பார்வையோட எங்களோட கட்சி பார்க்குது. சரியா, அப்படி இருக்கிற இடத்துல சும்மா எல்லாத்தையும் ஒரு இனவாத கண்ணோடைய நீங்க பார்க்காதீங்க. எங்களோட கட்சி பார்க்குற மாதிரி ஒரு இலங்கையர் என்று சொல்லி பாருங்க. தமிழனா இருக்கிறது இனவாதம் இல்லை, அது என்ன அடிப்படையில் இனவாதம்ப்பா? தமிழனா இருக்கிறது இனவாதம் சொல்ல இல்ல. சரியா, சுதந்திரம் தான் அதுதான் இதுதான் சொல்லி நெடுதல் சொல்லி கொண்டிருந்தேன்.
விடுபடுறதுக்கு சிங்கள தேசத்திட்டேருந்து நாங்கள் விடுபடணும், நாங்கள் ஒரு தமிழ் தேசமாக அங்கீகரிக்கணும், தமிழர் இருக்க நீங்கள் உங்களோட சிங்களர்களுக்குள்ளேயே ஒரு முதலாளித்துவம் வந்தத்துவம் சொல்லுங்க. நீங்கள் ஒரு இனவங்களை அழிக்கிறீங்க, எங்களை அடக்கி யாருறீங்க நீங்கள். ஸோ நான் உங்களை ஒன்றரை மாதத்தில் செய்ய நீங்கள் காலம் குறுகியதான், ஆனால் நீங்கள் எங்களுக்கான அடிப்படை உரிமை பிரச்சனையே நீங்கள் அறிஞ்சு கொள்ளல. ஒருத்தனுக்கு பசியே இல்லைன்னு சொல்கிறவனுக்கு நீங்கள் என்ன ஒன்று சாப்பாடு கொடுப்பீங்க? எங்களுக்கு சொல்கிறீங்க எங்களுக்கு உரிமையே இல்லை, உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் இலங்கையாக வாழுங்கோ சிங்கள மக்கள் எங்க போய் தன் நிலம் பறி போயிட்டு ஆர்ப்பாட்டம் செய்யணும்? ஒரு இடத்துல சொல்லுங்க, ஒரு இடத்துல சொல்லுங்க, இது எத்தனை இடத்துல இருக்கு? இல்ல ஒரு இடத்துல சொல்லுங்க, ராணுவ முகாம், ராணுவ முகாம் மட்டும் இருக்கு, ராணுவ முகாம் இன்னைக்கும் உங்களோட ஆட்சி வந்த பிறகும் இன்னைக்கு வேலை நில போராட்டம் செய்யறாங்களா? ராணுவம் நில தவறிக்கிறதுக்கு அது வந்து நீங்க நில அளவு திணைக்களம் வந்து நேரத்தோட ஓடர் பாடுங்க, அது நிப்பாட்டியாச்சு. அறிவித்தல் போய் நில அளவு செய்யறது, அந்த அறிவித்தல் கொடுத்தது எங்க அரசாங்கம் பொறுப்பெடுக்கிறதுக்கு முதலே சரி, அதுக்கப்புறம் போய் நில அளவு செய்தது. அப்போ நில அளவு செய்ய போயிருக்கேன்னு சொல்லிக்க மக்களும் ஏற்பாடு செய்து அந்த இடத்துல நாங்களும் அறிவிச்ச நாங்கள் நில அளவு செய்ய வேணாமன் அது உடனே நிறுத்தப்பட்டுட்டு காணியல் விடுவிப்பு தொடர் அவருடைய கேள்வி, அதனை கடந்து நான் ஊடகம் சர்மிளாவிடம் கேட்கின்றேன், இந்த விவாத பொருளிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அரசியல் நிலைமை என்பது என்ன? பார்த்து கொண்டு இருக்கல, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை மக்கள் தான் தீர்மானிக்கணும். ஏன்னா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கே தெரியும் இந்த களம் என்பது எப்படி இருக்கிறது என்பது. நான் ஆரம்பத்தில் சொன்ன அதே கருத்து தான் எங்களுக்கு, நான் உட்பட எங்களுடைய மக்களுக்கு தேவையான விடயங்களை நாங்கள் ஆற்ற வேண்டும். அதே நேரத்தில் எங்களுடைய இருப்பு சார்ந்திருக்கக்கூடிய அழித்தல்கள் அல்லது எங்களுடைய இருப்பை இல்லாதொழிக்கக்கூடிய விடயங்களுக்கு நாங்கள் துணை போகிற இடத்துல நாங்கள் யாருமே இருக்க மாட்டோம். இந்த ஒரு அடிப்படையில் பயணப்பட வேண்டும் என்று தான் எங்களுடைய முத்தாய்ப்பான கருத்து. இதை விட வேறு கருத்து இல்லை. ஆனால் இந்த கருத்தை முன்வைக்கல ஒவ்வொரு சாயங்கள் பூசப்படலாம். இப்போ நான் இந்த ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறேன் அல்லது இன்னும் ஒரு கட்சி சார் நிலைப்பாட்டில் இருக்கிறேன், அதெல்லாம் நிலைமை மக்களோட தளத்தில் இருந்து மக்களுடைய கருத்தாக நாங்கள் பார்க்கல. மக்கள் எதை எதிர்பார்க்கணும், இப்போ மக்களுக்கு என்ன தேவையாக இருக்குது, அவைக்கு தேவையான உட்கட்டமான வசதிகள் தொடக்கம், அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற தொடக்கம், மக்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கான விடயங்களை நாங்கள் செய்ய வேணும். அதில் நாங்கள் உறுதியாக சில எதிர்பார்ப்பு தேசிய மக்கள் சக்திகள் செய்வார்கள் என்று மக்கள் நம்புவதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். அந்த நம்பிக்கை இந்த ஒன்றரை மாத காலத்தில் தொடருமா, இல்லை அந்த நம்பிக்கை என்பது குறைவடைந்து செல்லக்கூடிய ஒன்றாக இருக்குமா? இப்படித்தானே, கிட்டத்தட்ட இந்த ஆட்சிக்கு வந்து ஒன்றரை மாதம் ஆகியிருக்குன்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அவர் சொன்ன மாதிரி ஒன்றரை மாதத்தில் பெரிய பெரிய மாற்றங்களை நிகழ்த்த இயலாது. ஆனால் அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க போகிறது என்பதை இந்த ஒன்றரை மாத காலம் மக்களுக்கு உணர்த்தி இருக்கும். அதை வச்சுக்கொண்டு மக்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ ஒரு கருத்தை சொன்னார், சுதந்திரத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லி, இந்த வார்த்தைகளுக்கேடு நாங்கள் கண்ணீர் தான் வடிக்க வேணும். ஏனென்றா நாங்கள் எவ்வளோ விஷயத்தை கடந்து வந்திருக்கிறோம், இன்றைக்கு இதில் இருக்கிறோம்னு சொல்லி சொன்னால், எத்தனையோ வழிகள், எத்தனையோ துன்பங்கள் இதெல்லாம் ஏன் வந்தது? நாங்கள் வளைஞ்சு போய் கேட்டோமா? ஏன் இது எங்களுக்கு மேலே புகுத்தப்பட்டது? தெற்கில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் படிக்கிற ஒரு மாணவி மாதிரியே எனக்கேன் படிக்கலாம் போனது? அல்லது ஏன் நான் நிறைய தரம் இடம் போயிருந்தேன்? ஏன் நாலஞ்சு பாடசாலை நான் கல்வி கேட்டினேன்? அல்ல, நான் இருக்கக்கூடிய இடம் இதை விட வேறொன்றாக இருந்திருக்கலாம், ஏன் நான் இங்கே இருக்கிறேன்? அப்போ இது எல்லாமே நாங்களும் ஒரு இலங்கையராக இந்த இலங்கையில் பிறந்தினாங்கள். ஆனால் ஒரு தெற்கில் இருக்கக்கூடிய அல்லது ஏனைய ஒரு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய மக்கள் போல எங்களால் வாழ முடியாமல் எங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து உருவாக்கப்பட்டது, அது எங்கள் மீது திணிக்கப்பட்டது. அப்போ அப்படி இருக்கேக்க
அதுக்குரிய தீர்வை வந்து நாங்கள் எதிர்பார்க்கறதுல எந்த தப்பும் இல்லை. அதுக்குரிய ஒரு தீர்வை எதிர்பார்த்து கொண்டு அதே நேரத்தில் எங்களுடைய மக்களுடைய அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டு நாங்கள் பயணப்படுறதை நாங்கள் விரும்புவோமே தவிர, நாங்கள் ஒட்டுமொத்த இளைஞராக இருந்து நாங்கள் வறுமை ஒழிக்க போகிறோம், அதே நேரத்தில் பொருளாதாரத்தை மேம்படுத்த போகிறோம்ன்றதில் நாங்கள் வறுமை ஒழிக்கப்படத்தான் வேணும், பொருளாதாரம் மேம்படுத்தத்தான் வேணும். ஆனால் எங்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை சார்ந்த பிரச்சனைகளுக்கும் வந்து நாங்கள் தீர்வு தேட வேணும். இதுதான் எங்கள் நிலைப்பாடாக இருக்க வேணும். நான் புரிந்து கொண்டு இறுதியாக பார்த்திபன் அவங்களுடைய இந்த நிகழ்ச்சியின் இறுதியாக உங்களுடைய கருத்து. என்னுடைய அக்கா சொன்னதுதான் 100% உண்மை. நாங்கள் அக்கா சொன்ன மாதிரி வீதி போடுறதாக இருக்கட்டும், உட்கட்டுமான வசதிகளை வைக்கின்றதும் ஒரு இனத்தினுடைய இருப்பியலை தக்க வைப்பதற்கான செயற்பாடு. ஒரு இனம் வாழ வேணும் என்று சொன்னால் வெறுமன உரிமை வேணும். அந்த உரிமையோடு அந்த இனம் இந்த மண்ணிலே செழித்து வாழணும்னா அதுக்கான இருப்பியலுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும். ஒரு தேச அங்கீகாரத்திற்கு நிலமும் அதனுடைய மக்களும் தான் மிக முக்கியமான காரணம். இன்றைக்கு வர்ற சிங்கள அரசாங்கம் எல்லாம் அந்த ரெண்டையும் குறைக்கிறதுல தீவிர கவனம் செலுத்தியது. ஒன்று வந்து எங்களுடைய நிலங்களை அபகரித்து சிங்கள குடியேற்றங்கள் மூலம் எங்களுடைய தனித்துவத்தை இல்லாமல் பண்ணினது, இன அழிப்பு மூலம் எங்களுடைய மக்களுடைய தொகையை குறைச்சது, அடக்குமுறைகளை உட்படுத்தி எங்களுடைய தமிழர்களை புலம்பெயர் தமிழ் உலக நாடுகளுக்கு செல்ல வைத்து, இங்கே இன்றைக்கு பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் தொகை பாருங்கள், 9 இருந்தது இன்றைக்கு 6 வந்திருக்கின்றது. ஆகவே இது எல்லாமே திட்டமிட்டு எங்களுடைய இருப்பியலை அழிப்பதற்காக செய்யப்பட்ட ஒரு தொடர்ச்சியான நடைமுறை. ஆகவே நாங்கள் எந்த சிங்கள சவுத்த அரசாங்கம் வந்தாலும் அவர்களோடு இணைந்து செயற்படலாம். எப்போது? எங்களுடைய இருப்பியலுக்கு ஆபத்து வராத வரைக்கும். எங்களுடைய இருப்பியலை பாதுகாப்பதுதான் எங்களுக்கு மிக முக்கியமான. அவர்கள் டிவியை தந்தார்கள், ஆட்டை தந்தார்கள், அது இல்லை முக்கியம். நாங்கள் எங்களுடைய இருப்பியலில் கை வைக்கக்கூடாது. எங்களுடைய இருப்பியலை நாங்கள் காப்பாற்றுவதற்காக நாங்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். இதில் கட்சி வேறுபாடுகள் இல்லை, எல்லோரும் தமிழர்கள். அவரால் வடக்கு கிழக்கு இணைந்திருக்கலாமா என்பது விருப்பத்தை கூட அவருக்கு சொல்ல முடியவில்லை. நான் என்னுடைய விருப்பத்தை சொல்ல வேண்டும். எனக்கான தனித்துவத்தை நான் இன்றைக்குமே வளர்த்து, அது எந்த கட்சியில் இருந்தாலும் நான் தமிழன் என்கின்ற அந்த ஆவணத்தையும் என்னுடைய தனித்துவத்தையும் அடையாளத்தையும் நான் இன்றைக்குமே கலைந்து போவேன். ஆனால் இன்றைக்கு அன்னையுடைய கருத்தின்படி ஒரு விடயம் தெரிகின்றது என்றால், நீங்கள் எல்லாம் சிங்கள தேசியவாதத்துக்குள் கரைந்து செல்லுங்கள், இந்திய தேசியவாதத்துக்குள் கரைந்து சென்று நாங்கள் ஒரு ஒன்றுபட்ட இலங்கையர்களாக நாங்கள் வாழ்வதற்கு விரும்பப்படுகின்றோம். எப்போது எங்களுக்கான உரிமைகள் வழங்கப்பட்டு எங்களுக்கான இருப்பியலில் ஆபத்துக்கள் எதுவுமே இல்லை என்ற ஒரு உத்தரவாதம் வழங்கப்படும் போது நாங்கள் துணிந்து சொல்லுவோம், நாங்கள் இலங்கையர்களாக இருக்கின்றோம் தமிழ் தேசத்தில் என்று சொல்வதில் நாங்கள் பெருமைப்படுவோம். புரிந்து கொண்டேன். ஊழல் இல்லாமல் செல்லுகிற போது, அதாவது வெளிநாட்டில் இருந்து இங்கே குவிக்கப்படுகிற முதலீடுகள் இந்த நாட்டை நோக்கி கவரப்படும் என்கிற ஒரு கருத்து நிலைப்பாடு இருக்கிறது. ஆனால் ஊழல் ஒழிக்கப்பட வேண்டிய விடயம், அதே நேரத்தில் இங்கே பொருளாதார ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்பட வேண்டுமாக இருந்தால், அதாவது முதலீடுகள் நாட்டை நோக்கி குவிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இங்கிருக்கக்கூடிய எங்களுடைய சமூகம் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வேண்டும். அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு ஒரு தீர்வு கிட்டுகிற போதுதான் அங்கே வெளிநாட்டில் இருந்து இங்கே முதலீடுகள் குவிக்கப்படுகிற அந்த முதலீடுகளை இடுகிற முதலீட்டாளர்கள் நம்பிக்கையோடு இடுவார்கள். ஏனென்றால் முதலீடு என்பது ஒரு 2 அல்லது 5 அல்லது 10 வந்து நிறைவேறிய அதாவது நிறைவேற்றப்படுகிற விடயம் அல்ல, நீண்டகால அடிப்படையிலே தீர்மானிக்கப்படுகிற விடயம். கிட்டத்தட்ட 60, 70, 100 அடிப்படையாக வைத்து தான் அவர்கள் மிகப்பெரிய முதலீடுவார்கள். ஆகவே ஒரு நீண்டகால தீர்வு என்பதை நோக்கமாக கொண்டு பயணப்படுகிற போதுதான் நிச்சயமாக நாங்கள் இந்த நிலத்தில் கூட, அது இந்த நிலம் மட்டுமன்றில் இலங்கையில் கூட சகோதரர் சொன்னதை போன்று நாங்கள் இளைஞர்களாக வாழ்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், அதிலே மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஆனால் எங்களுடைய இருப்பு சார்ந்திருக்கக்கூடிய அந்த நிலைநிறுத்தல்களுக்குரிய உத்தரவாதம் கிடைக்கிற போது நாங்கள் துணிந்து சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். அதே நேரத்தில் முதலீடுகளும் இங்கு குவிக்கப்படும், இந்த நாடும் வளப்படும் என்பதிலே மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. இறுதியாக உங்களுடைய புரிந்து கொள்ளுகின்றேன். நிச்சயமாக தற்போதைய அரசாங்கம் ஒன்று புதிய அரசாங்கம் ஒன்று உருவாகி இருக்கின்ற நிலையிலே நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கின்றோம். அவர்களுடைய நிலைப்பாடு என்பது ஒரு சமத்துவமான அரசியல் அல்லது பாகுபாடற்ற அரசியல், ஊழலற்ற அரசியல் என்று சொல்கிறார்கள். ஆனால் கடந்த காலங்களிலே இந்த சமத்துவங்கள் மறுக்கப்பட்ட நிலையிலே, சம உரிமைகள் பாதிக்கப்பட்ட நிலையிலே தான் இந்த போராட்டங்கள் முதலில் அகிம்சை போராட்டமாக வெடித்து ஆயுத போராட்டம் என்று அது விரிவடைந்து பல்வேறு விடயங்கள் நடந்து விட்டது. ஆக இவர்கள் சொல்வது போன்று இவர்களால் ஒருவேளை ஒரு சமத்துவமான அரசாங்கத்தை நடைமுறைப்படுத்துவது விருப்பமாக இருந்தாலும்
இவன் எதிர்காலத்தில் நாங்கள் ஒரு எங்களுடைய இருப்பையும் எங்களுடைய உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு தனித்துவமான ஒரு அரசியல் தீர்வு என்பது அவசியம். தமிழ் மக்களுடைய இருப்பை பாதுகாக்கும் வகையில் அந்த அரசியல் தீர்வு அவசியம். எனவே இந்த அரசியல் தீர்வை வலியுறுத்த வேண்டுமாக இருந்தால் நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை புரிந்து கொண்டு அவர்களுடைய எதிர்காலத்தை வலுப்படுத்துவதை சிந்தனையாக கொண்ட தரப்புகளை தமிழ் மக்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும். அது ஒன்று. இன்னொன்று, புலம்பெயர்வு பற்றி கதைத்தது தொடர்பில் ஒரு சில விடயத்தை சொல்லி நான் நிறைவு செய்யலாம் நினைக்கின்றேன். புலம்பெயர்ந்து போவது பிரச்சனை இல்லைத்தான் என்ற ஒரு கருத்தை முன்வைத்தீர்கள். அவர்கள் காசன், நீங்கள் சொல்லியிருந்தீங்க காசன் அந்த அர்த்தத்தில் அவர் கூறப்படவில்லை. புலம்பெயர்ந்து செல்வதற்கான காரணங்களில் அதுவும் ஒன்று என்ற காரணங்கள். ஆனால் நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த புலம்பெயர்வை ஊக்குவிக்கும் வகையிலான கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதை சில படிப்புகள் எல்லாம் படிக்கிறது நாட்டுக்கு தான் போகணும். இல்லை, அது வேறு. புலம்பெயர்வு இங்கே இருக்க முடியாது என்ற ஒரு புலம்பெயர்வு இருக்குத்தானே, அவ்வாறான புலம்பெயர்வுகளை தடுக்க வேண்டும். அதனால் நாங்கள் இவ்வளவு பலவீனம் அடைந்திருக்கின்றோம். அதே போன்று முதலீடுகள் வருகின்ற சகோதரி சொன்னார், இங்கே முதலீடுகள் வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு அரசியல் தீர்வு ஒன்று உறுதிப்படுத்தப்பட வேண்டும், ஒரு நம்பிக்கை கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று. அது ஒரு வகையிலே நியாயமானதாக இருந்தாலும் நான் யோசிக்கிறேன் மறுமதி, நாங்கள் எங்களிடம் இருந்த கடந்த காலங்களிலே இருந்த பேரம் பேசும் வலுக்களை எல்லாம் இழந்து விட்டோம். இன்று எங்களுடைய பேரம் பேசும் வலுவாக புலம்பெயர் சக்தியை ஓரளவுக்கு பயன்படுத்தலாம். அந்த புலம்பெயர் சக்தியை பயன்படுத்துகின்ற வேளையிலே அது பொருளாதார முதலீடுகளாக இங்கே வர வேண்டும். இங்கே பொருளாதாரத்தை கட்டி எழுப்பி நாங்கள் பொருளாதார ரீதியிலே ஒரு பேரம் பேசும் பலத்தை இந்த பிரதேசத்தின் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே உருவாக்க வேண்டும். அவ்வாறு புலம்பெயர் என இந்த நாடு அண்மை காலமாக ஒரு பொருளாதார அச்சுறுத்தலை சந்தித்து கொண்டிருக்கிறது. பொருளாதாரம் என்பது எதிர்காலத்திலும் ஒரு பாரிய விஷயமாக இருக்கப் போகின்றது. அப்போ அவ்வாறான சூழலிலே நாங்கள் எங்களுடைய நாட்டிலே எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் ஊடாக பொருளாதார கட்டமைப்புகளை வலுப்படுத்தி அதனை எங்களுடைய பொருளாதார பலமாக நாங்கள் உருவாக்க வேண்டும். இன்னொரு விடயம், எங்களுடைய புலம்பெயர் பலம் என்பதும் இன்னும் சில வருடங்களுக்கு தான் இருக்கப் போகின்றது. அதற்கு பிறகு அடுத்தடுத்த தலைமுறை இப்பொழுது இருக்கிற புலம்பெயர் சக்தியை போன்று வலுவானதாக இருக்காது. ஆகவே அரசியல் தீர்வு ஒன்று வரும் வரை நாங்கள் இந்த புலம்பெயர் சக்திகளை முதலிடக்கூடாது என்ற ஒரு முதலீட்டுக்கான பாதுகாப்பு என்ன என்பதுதான் அந்த இடத்துல கேள்வி. நீங்கள் சொல்றீங்கள் முதலீட்டுக்கான முஸ்லீம் மக்கள் இலங்கையின் மிகப்பெரிய முதலீடு கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களால் என்ன விடயத்தை சாதிக்க முடியும்? திகையான சம்பவத்தின் பொழுது அவர்கள் முதலீட்டுக்கான பாதுகாப்பு என்ன என்ற கேள்விக்கு நானும் நீங்களும் இங்கே இருந்து கதைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த தொலைக்காட்சியை நாங்கள் ஒரு உதாரணமாக எடுக்கலாம். இந்த தொலைக்காட்சி நிறுவனமோடு ஒரு புலம்பெயர் முதலீட்டாளரால் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் சிறந்த முறையிலே இந்த முதலீடுகளை இங்கே கொண்டு வந்து பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அவர் ஆன சில வேளை அந்த புலம்பெயர் முதலீட்டாளர்கள் தவறானவர்களை அணுகி அவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். ஆகவே புலம்பெயர் முதலீடுகளுக்கு 100% உத்தரவாதம் இல்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. புலம்பெயர் என்று சொல்லப்படுகின்ற அனைவருடைய நிதியையும் கொண்டு வருவதற்கு இந்த நாட்டில் பாதுகாப்பு பிரச்சனை இருக்கின்றது என்பது புலம்பெயர் மக்கள் தரப்பினுடைய கருத்து. அந்த அதைத்தான் சொல்கிறேன், அந்த சந்தேகத்தை நாங்கள் உருவாக்க அதனை வழங்குவது இலங்கை அரசாங்கமாக இருக்க வேண்டும். நீங்கள் வழங்க முடியாது. நாங்கள் எவ்வாறு வழங்குவது? நாங்கள் விசாரணை செய்வதற்கு நீங்கள் வழங்க முடியாது என்பதை விட எங்களுடைய பக்கத்திலிருந்து நாங்கள் ஒரு எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றும் வகையிலே அவ்வாறான புலம்பெயர் முதலீடுகள் தேவை என்ற ஒரு அவசியம் இருக்கின்றதுதான். புரிந்து கொள்ளணும் உங்களுடைய கருத்தை. நான் புரிந்து கொள்ளுங்கள். இறுதியாக உங்களுடைய கருத்து, அரசியல் தீர்வு அனைத்து தற்பொழுதைய இந்த தேர்தல் காலத்தில் உங்களால் முன்வைக்கக்கூடிய இந்த எங்களுடைய கொள்கை என்னவென்றால், இந்த தேர்தலிலே இப்பகுதி மக்கள் அதற்கு உரியவர்களை தெரிந்தெடுத்து அவர்கள் பாராளுமன்றத்துக்கு போய் 2-3 விஷயங்களை செய்ய வேண்டும். ஒன்று, உடனடியாக செய்ய வேண்டிய விஷயங்கள் பல இருக்கின்றன. அதற்கு சட்டங்கள் மாற்றம் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. அரசாங்கத்தோடு பேசி செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன. சாதாரணமாக எடுத்த பள்ளிக்கூடங்களை திருப்பி கொடுப்பது, எடுத்த மருத்துவமனைகளை திருப்பி கொடுப்பது, இப்படியான பல விஷயங்கள் இருக்கின்றன. அத்தோடு நமக்கு போலீஸ் படையில் நமக்கு உரிய எண்ணிக்கை கிடையாது. இப்போ பல ஆண்டுகளாக நாங்கள் கூறுகிறோம், ஒரு 6000 தமிழ் போலீஸை உடனடியாக எடுக்கலாம். அதுக்கு எடுக்கிறதுக்கு அங்கே சட்ட யாப்பிலே இடம் இருக்கிறது. அது பலருக்கு தெரியாது. 6000 என்று சொல்லும் பொழுது வடக்குக்கு 2000, கிழக்குக்கு 2000, மலையத்துக்கு 2000 என்று தான் நாங்கள் கூறுகிறோம். இவ்வாறாக பல விஷயங்களை உடனடியாக செய்யலாம். அதே நேரத்தில்
நாங்கள் நியதி சட்டங்களை செய்து இந்த மாகாண சபை தேர்தலை ஒரு 9 மாதத்துக்கு பிறகு நடத்தினால் நாங்கள் பல அபிவிருத்தி நடவடிக்கைகள் இறங்கலாம். அதற்கு முதல் செய்யக்கூடிய சில விஷயங்களை நான் கூறுகிறேன். இப்பொழுது இங்கே எமது அரசாங்க சேவையிலே, அதாவது வடக்கு மாகாணத்தில் உள்ள அரசாங்க சேவையிலே எத்தனையோ பேருடைய, அதாவது பதவிகள் வெற்றிடங்கள் இருக்கின்றன, அவற்றையெல்லாம் உடனடியாக நிரப்ப வேண்டும். அதற்கெல்லாம் நீங்கள் தேர்தல் மாகாண சபை தேர்தல் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. அதே போன்று மாவட்ட நிர்வாகத்தை மாகாண நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும். இதை அன்றைய செய்வோம் என்று கூறியவர்கள் செய்யவில்லை. இதற்காக நாங்கள் சட்டம் இயற்ற தேவையில்லை, ஒரு கேபினட் டிசிஷனை போதும். இவ்வாறாக பல விஷயங்களை செய்யலாம். அதே நேரத்தில் எங்களுடைய பொருளாதாரத்தை விருத்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் இறங்க வேண்டும். அதை நாங்கள் செய்து கொண்டு, அதாவது ரெண்டையும் செய்து கொண்டு இருக்க வேண்டிய ஒழிய நாங்கள் ஒன்றை செய்துவிட்டு மற்றவற்றை செய்வதை கைவிடுவதல்ல. அதே போல் எமது பாராளுமன்றத்துக்கு செல்லும் உறுப்பினர்கள் இந்த யுத்தகால பிரச்சனைகள் பற்றி அவற்றை முன்னெடுத்து என்ன அவை பற்றிய என்ன வெளிநாடுகளின் உதவியுடன் சில விஷயங்களை செய்யலாம். என்றபடியால் நாங்கள் எதிலேயுமே ஒத்துழைத்து செய்ய வேண்டும். ஆனால் ஒத்துழைத்து செய்யக்கூடியவர்கள் ஒரு இதற்கு 13வது திருத்தச் சட்டம்தான் ஆரம்பம், இதிலிருந்து தான் போக வேண்டுமே ஒழிய இல்லைவிட்டால் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. அப்படியே பேசிக்கொண்டு இருப்போம், அரசியல் தீர்வு வரும், அரசியல் தீர்வு வரும். அரசியல் தீர்வு என்பது அடுத்த கட்டமாகத்தான், அதாவது புதிய யாப்பு என்பது அடுத்த கட்டமாகத்தான் இருக்க முடியுமே ஒழிய சமஷ்டி என்பது அடுத்த கட்டமாகத்தான் இருக்க முடியும். இருப்பதை கொண்டு செல்வது தான், அதுதான் தந்தை செல்வாவே எங்களுக்கு ஆரம்பத்திலே கூறியது. நடைமுறை சாத்தியமான அரசியலில் நாங்கள் இறங்க வேண்டும் என்றபடியால் அந்த நடைமுறை சாத்தியமான அரசியல் என்பது 13வது திருத்தச் சட்டத்தில் ஆரம்பிப்பது தான் உங்களுடைய முழுமையான நம்பிக்கை, அதில் மாற்று கருத்து இல்லை. புரிந்து கொள்ளுகின்றேன். உங்களுடைய அரசியலின் இறுதியாக இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய இறுதி கருத்து. நிச்சயமாக சாதாரண மக்கள் சாத்தியம் இல்லையென்று எண்ணுகின்ற விடயங்களையும் சாத்தியப்படுத்த வேண்டியவர்கள்தான் தலைமை, ஒரு மக்களுடைய தலைமைகளாக வர வேண்டும். அந்த வகையிலே எங்களுடைய இந்த பயணத்திலே நாங்கள் இரண்டு வழிகளிலே எங்களுடைய பயணத்தை நாங்கள் இலக்கை அடையக்கூடிய விதத்திலே நாங்கள் தீர்மானித்து அடுத்து வருகின்ற 4-5 வருடங்களிலே எங்களுடைய பயணம் எவ்வாறு இருக்கப் போகின்ற என்ற திட்டமிடல், ஒரு 10-15 வருடத்திற்கு பின்னர் எங்களுடைய தமிழ் தேசியத்தினுடைய இருப்பை நாம் எவ்வாறு வைத்திருப்போம், அங்கு எவ்வாறான நிலைப்பாடுகளை நாங்கள் உருவாக்க முடியும், ஒரு 30-40 வருடங்களிலே எங்களுடைய இருப்பு எவ்வாறு அமைய வேண்டும் என்ற ஒரு தூரநோக்கு சிந்தனையுடன் இந்த விடயத்தை நாங்கள் மக்கள் மயப்படுத்தியிருக்கோம். அந்த விதத்திலே உண்மையிலே எங்களுடைய பொருளாதாரம் என்ற விடயம் வந்து உண்மையிலே வந்து இன்றைக்கு உருவாகிய விடயம் இல்லை. எங்களுடைய நாட்டிலே இனவாத அரசியல் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பின்னரே 1959 கூட ஒரு 2009 எங்களுடைய ஈழநாடு பேப்பரிலே கூட பொருளாதாரம் சார்ந்து தமிழ் மக்களுக்குரிய பொருளாதாரத்தை கட்டமைப்பது சார்ந்து டாக்டர் ஜி விக்னராஜா அவர்கள் ஒரு விடயத்தை சரியாக முன்னிலைப்படுத்தியிருந்தார். அவ்வாறு ஆன விடயங்கள் இந்த 2009 பின்னர் எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பிலே நிச்சயமாக முன்னெடுக்கப்படவில்லை. இது தவிர அந்த பொருளாதார ரீதியிலேயும் அறிவு ரீதியிலேயும் நாங்கள் பல மாணவர்களாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே தான் எங்களுடைய இலக்கை நாம் அடையக்கூடியவர்களாக நிச்சயம் இருப்போம். அந்த விதத்திலே எங்களுடைய பொருளாதார கொள்கையும் அறிவை உண்மையிலே வந்து எங்களுடைய தலைமைகள், அரசியல் தலைமைகள் முன்மாதிரியாக திறன்மிக்கவர்களாக செயற்பட்டு இருந்தால் எங்களுடைய இளைய தலைமுறை இன்று காணப்படுவது போல் ஒரு இலக்கற்றவர்களாக சிதைவுன்று பயணிக்க வேண்டிய நிலைப்பாடு வந்திருக்காது. அவர்களுக்கு ஒரு ஒரு விடயத்திலே எவ்வாறு நேர்த்தியாக பயணிக்க வேண்டும் என்ற அந்த விடயத்தை கற்பிப்பதிலே முன்மாதிரியாக எங்களுடைய தலைவர்கள் இதுவரை இல்லாதது தான் எங்களுடைய இருப்பிலே என்று பழைய நிறைய குழப்பங்களை மக்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விடயத்திலே இன்னும் ஒரு
நம்முடைய இந்த தெற்கு அரசியல் பக்கம் செல்கின்ற ஒரு தரப்புக்கு நாங்கள் ஒரு கருத்தை முன்வைக்கின்றோம். எங்களுடைய இருப்பு சார்ந்து எவ்வாறு நாங்கள் பயணிக்க வேண்டும் என்பதை நிச்சயமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று நாங்கள் இந்த இடத்திலே இருக்கிறோம் என்றால் பலருடைய அர்ப்பணிப்புகளினுடைய மத்தியிலே தான் நாங்கள் இந்த இடத்திலே இந்த விடயங்களை நாங்கள் கதைத்து கொண்டு எங்களுடைய மக்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்ல வேண்டும் என்ற அந்த பயணத்தில் நாங்கள் இருக்கின்றோம். அந்த அர்ப்பணிப்புகளை நாங்கள் வெறுமனே குறுகிய கால சிந்தனைகளுடன் நாங்கள் கடந்து போக முடியாது. அப்ப அந்த அந்த விடயங்களை எங்களுடைய தமிழ் மக்கள் நிச்சயமாக விளங்கி கொண்டு தொடர்ச்சியாக எங்களுடைய தமிழ் தேசியம் என்பது அறிவிலும் பொருளாதாரத்திலும் பலமிக்கதாக இருப்பை தக்க வைக்கக்கூடியதாக நிச்சயமாக சர்வதேச ரீதியிலே அனைத்து தரப்புகளுடனும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு இனமாக எங்களை நாங்கள் முன்னிறுத்தி செல்ல வேண்டிய காலத்திலே இருக்கின்றோம். அந்த முயற்சி நிச்சயமாக அனைத்து தமிழ் தேசிய தரப்புகள் அனைத்து ஈழத்தமிழ் மக்களையும் ஒருங்கிணைத்து எங்களுடைய பயணம் ஒரு மக்கள் இயக்கமாக உறுதியாக எங்களுடைய இலக்கை நோக்கி நாங்கள் முழு மூச்சுடனும் அர்ப்பணிப்புடனும் நாங்கள் நிச்சயமாக பயணிப்போம். புரிந்து இறுதியாக தேசிய மக்கள் சக்தியின் உடைய கருத்து. தேசிய மக்கள் சக்தி மீண்டும் நான் வலியுறுத்துகிறேன், முழு இளைஞருக்குமான ஒரு கட்சி. இந்த கட்சி மற்றவர்களை சூடேற்றி அரசியல் பார்க்கும் கட்சி இல்லை. இந்த தமிழ் தேசியம் பேசி புகட்டுகள் நிரப்பிய அரசியல்வாதிகள் தான் இதுவரை தமிழ் மக்கள் கண்டவர்கள். தேசிய மக்கள் சக்தியானது அவ்வாறான கட்சி அல்ல. முழு இலங்கையரையும் சம நீதியாகவும் சம உரிமையுடனும் வழிநடத்தும், ஊழல் இல்லாத இலங்கையை உருவாக்கும். தமிழ் தேசியம் பேசி பேசி வாழ்வாதார உதவி வழங்கியவர்களும் தமிழ் தேசியம் பேசி பேசி துணை இராணுவ குழுக்களாக செயற்பட்டவர்களும் அவ்வாறு மக்களை சூடேற்றியவர்கள் தான் இருக்கிறார்கள். இதுவரைக்கும் தமிழ் மக்களுக்கான முன்னேற்றம் என்றது 2015 பிறகு பார்த்தா எதுன்றது இதுவரைக்கும் இல்லை. எதை கேட்டாலும் சர்வதேசத்தோட கதைக்க போகிறோம் சர்வதேசத்தோட கதைக்க போகிறோம் என்று இதுவரைக்கும் சர்வதேசத்தோட கதைச்சு கண்ட தீர்வு என்னது என்றது எனக்கு தெரியாது. அதனால் நாங்கள் தமிழ் மக்களை சூடேற்றுறதோ சிங்கள மக்களை சூடேற்றுறதோ முஸ்லீம் மக்களை சூடேற்றுற மாதிரியோ நாங்கள் கதைக்க மாட்டோம். இலங்கைன்ற ரீதியில் இலங்கையிலே சகல மக்களும் நிம்மதியாக வாழக்கூடிய மாதிரி ஒரு நாட்டை உருவாக்குவோம். அதுதான் எங்களோட கட்சியின் நோக்கம். புரிந்து கொள்கின்றேன். இறுதியாக ஊடக சர்மிளாவினுடைய கருத்து. சூடேற்றிய இந்த வார்த்தைகளை தான் நான் உங்களை தொட்டு செல்ல போகிறேன். சூடேற்றுகிற என்கிற அந்த வார்த்தையை நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் கதைக்கிற விடயங்கள் இதனுடைய அனுபவத்திலிருந்து வெளிப்படுகிற வார்த்தைகள். இதை ஒரு தவறான கண்ணோட்டத்திலே மக்களை ஒரு உணர்ச்சியினுடைய உச்சத்துக்கு கொண்டு சென்று அதன் மூலமாக அனுபவம் தங்களுக்கான அனுகூலங்களை பெறுகிறோன்றோ என்கிற ஒரு நிலைப்பாட்டிலே வந்து பார்க்கப்பட வேண்டிய விடயம் இல்லை. இது எங்களுடைய விடயங்களை நாங்கள் எங்களுடைய மக்களுடைய அவர்களுடைய எதிர்பார்ப்பு அதே நேரத்தில் மக்களுடைய வளமான வாழ்க்கை மிக முக்கியமாக இன்றைக்கு இந்த 2009 பிறகு மக்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே மக்களை தக்க வைத்து கொள்வதற்காக அவர்களுடைய உள ஆரோக்கியம் அதே நேரத்தில் அவர்களுடைய சமூக ஆரோக்கியம் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் நிறைவேற்றி கொண்டு எங்களுடைய விடயங்களை நோக்கியும் நாங்கள் பயணப்பட வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த கருத்தாக இருக்கிறது. புரிந்து கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்தமாக 13 திருத்தம் தொடர்பில் பேசியிருந்தோம். அதே நேரம் நீதி பொறிமுறைகள் தொடர்பில் பேசியிருந்தோம். தற்பொழுது அரசாங்கம் முன்னெடுத்து கொண்டு செல்கின்ற ஒவ்வொரு செயற்பாடுகள் தொடர்பிலான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. இந்த விடயங்களை பார்த்து நீங்கள்தான் ஒவ்வொரு நிலைப்பாட்டுக்கும் வர வேண்டும். இத்துடன் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கின்றேன். இதில் பங்கு கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றிகள். நன்றி, வணக்கம் உங்களுக்கும்.